இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சகல விதமான ஆறுதல் என்கிற தலைப்பிலே இன்றைக்கு நாம் தேவ வார்த்தைகளை கேட்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1:7 நாம் எல்லாரும் சேர்ந்து கருத்தாய் கவனித்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். தயவாய் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 1:7 வாசிப்போம். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் கொரிந்து பட்டணத்திலுள்ள தேவனுடைய சபைக்கும் அகாயா நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதினாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடே கூட பாடுபடுகிறது போல எங்களோடே கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாயிருக்கிறோம். அல்லேலூயா. மிக அழகாக ஆறுதலை பற்றியும் தேவன் அந்த ஆறுதலை எப்படி தருகிறார் என்பதை குறித்தும் அழகாக எழுதப்பட்ட வேத வசனங்கள். இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய பிதாவாகிய தேவன் நமக்கு சகல விதமான ஆறுதல்களை தருகிறார் என்று பார்க்கிறோம். 3 வசனத்திலே நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாயிருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சகல விதமான ஆறுதலின் தேவன் நம்முடைய பிதாவாகிய தேவன். 5 வசனத்தில் படித்தோம், எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. இயேசு கிறிஸ்து ஆறுதல் அளிக்கிறவர் என்பதை அந்த வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், நம்முடைய இரட்சகர், நம்முடைய ஆண்டவர், அவர் நமக்கு ஆறுதலை தருகிறார். அப்போஸ்தலர் 9:31 வாசிக்கும் போது, அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெறுகின. இங்கே பரிசுத்த ஆவியின் ஆறுதலை குறித்து வசனம் சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான தேவன் நமக்கு ஆறுதலை வழங்கி கொண்டே இருக்கின்றார். அல்லேலூயா. நம் தனி வாழ்வுக்கு, சபைக்கு ஆறுதல் அளிக்கிறார் என்று இந்த வசனங்களிலே நாம் கவனித்தோம். இப்பொழுது நாம் வாசித்த 7 வசனங்களிலிருந்து 4 விதமான ஆறுதல்களை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். தேவன் இந்த ஆறுதலை எப்படி நமக்குள் செயல்படுத்துகிறார் அல்லது தருகிறார் என்று நாம் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தைகளாலே அந்த ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்வோமாக. அல்லேலூயா. இன்றைக்கு சில விரும்பத்தகாத சம்பவங்கள் வழியாய் நடந்து செல்லுகின்ற நிலை, வருத்தத்தோடு வந்திருப்பீர்கள். இந்த வாரத்தில்
வருகின்ற மாதத்தில் இந்த காரியத்தை சந்திக்க வேண்டுமே, என்ன செய்வேன் என்று அங்கலாய்ப்போடும் தத்தளிப்போடும் வந்திருப்பீர்கள். ஏற்கனவே நடந்த ஒரு இழப்பு, ஒரு துக்கம், ஒரு நஷ்டம், ஒரு ஏமாற்று, இதனால் துக்கத்தோடு பலவித மன பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். ஆறுதல் இல்லை, எனக்கு உள்ளத்தில் உண்டான காயம் ஆறவில்லை. அது என்றைக்கு ஆறுமோ அன்றைக்கு தான் சரியான ஆறுதல். அல்லேலூயா. அந்த ஆறுதலை அடையாமல் எப்போ பார்த்தாலும் சிந்தனை வாழ்வில் பல வேதனைகளோடு, பல துக்கங்களோடு, எதிர்மறை சிந்தனைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு நிறைவான ஆறுதல் தருகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். முதலாவதாக அந்த நான்காம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே. அப்போ நான் சொல்ல வருகிற முதல் காரியம், அருளப்படுகிற ஆறுதல். அருளப்படுகிற ஆறுதல், அந்த ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு, நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. தேவனால் அருளப்படுகிற ஆறுதல், இதை ஒரு ரெயின் வாட்டர், மழை வெள்ளத்துக்கு நாம் ஒப்பிடுவோம். மழை வெள்ளம் மேலிருந்து நமக்கு மழை தேவனால் அருளப்படுகிறது, அதனால் தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது. ஒரு மழை வெள்ளம் போல அந்த ஆறுதல் தேவனிடத்திலிருந்து நமக்கு இறங்கி வருகிறது. அல்லேலூயா. பாருங்க எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கு, வெள்ளப்பெருக்கம் வராமல் இருக்கணும், ஆனா இது நல்லா குளிர்ச்சியா இருக்கிறது, மனதுக்கு இதமா இருக்கிறது, ஜில் ஜில்லுன்னு இருக்குது. அல்லேலூயா. அப்போ தேவன் அருளுகிற ஆறுதல் பாருங்கள், அவர் அருளுகிற மழை எவ்வளோ ஆசீர்வாதமானது. அதே மாதிரி அவர் நமது உள்ளத்துக்குள்ளும் அவருடைய ஆறுதலை என்ன செய்கிறார், அருளுகிறார், அருளுகிறார், ஊற்றுகிறார். அல்லேலூயா, தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இந்த ஆறுதலை நாம் பெற்றுக்கொள்ளணும். தேவனிடத்திலிருந்து அருளப்படுகிறது. இப்போ ஒருத்தருக்கு ஒரு கஷ்டம் உண்டாயிற்றென்றால் அன்புக்குரியவர்கள் போய் விசாரிக்கிறது, ஃபோனில் விசாரிக்கிறதெல்லாம் உண்டு. அந்த வார்த்தைகள் கொஞ்சம் ஆறுதலை கொடுக்கும், ஆனால் அது ஒருபொழுதும் முழு ஆறுதலை கொடுக்கவே முடியாது. ஆமென். தேவனிடத்திலிருந்து அருளப்படுகிற ஆறுதல் அந்த சம்பந்தப்பட்ட உள்ளத்துக்குள் வந்துவிட்டதென்றால் அது முழுமையான பூர்ணமான ஆறுதலை கொடுக்கும். ஆமென். அல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்கும் ஆறுதல் தேவை, பெரியவர்களுக்கும் ஆறுதல் தேவை. அவரவர் வாழுகின்ற சூழ்நிலையில் அவரவருக்கு பல வேதனைகள், கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்கிறது. குடும்பம் இல்லாதவர்களுக்கும் ஆறுதல் தேவை, குடும்பமானவர்களுக்கும் ஆறுதல் தேவை. அவரவர் கடந்து செல்ற பாதையிலே பல விரும்பாத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாத, சகித்து கொள்ள முடியாத பல கஷ்டங்களை எல்லாரும் அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறோம். ஸோ எல்லாரும் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். அவரிடத்திலிருந்து தான் அந்த மெய்யான ஆறுதல், பூரணமான ஆறுதல், நம்முடைய எந்த காயங்களையும் ஆற்றக்கூடிய ஒரு ஆறுதல் இறங்கி வரும். அது தேவனால் அருளப்படும். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை குறித்து ரெண்டு வசனங்களை சற்று கவனிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6:18 எபிரேயர் 6:18 கவனியுங்கள். நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவன் அப்படி செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவன் ஆறுதலை நமக்கு அருளுகிறார். எப்படி அருளுகிறாரா? ரெண்டு மாறாத விசேஷங்களால் நிறைந்த ஆறுதல் உண்டாக செய்கிறார். ரெண்டு மாறாத விசேஷங்கள், அதன் மூலமாக தேவன் நமக்கு ஆறுதலை அருளுகிறார். ஆமென்.
அது என்ன என்று முந்தின வசனங்கள் பிந்தின வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் நன்றாக தெரியும். தேவன் தம்முடைய ஆணையினாலும் தம்முடைய வாக்கு தத்தங்களினாலும் நமக்கு ஆறுதலை அருளுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அவருடைய ஆணை ஒரு விசேஷம், மாறாத விசேஷம். அவருடைய வாக்குத்தத்தம் இன்னொரு விசேஷம், மாறாத விசேஷம். அல்லேலூயா. இம்யூட்டபிள் ஸ்பெஷாலிட்டிஸ், மாறாது. அவர் ஒரு ஆணை, ஆணைன்னா ஓத், ஒரு நம்ம சொல்லணும்ல அந்த ஆணை, சத்தியமாக தருவேன், நான் தருவேன் என்று ஆணையிடுகிறேன், நான் பொய் சொல்லலை என்று ஆணையிடுகிறேன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ஓத் ஆணை. அப்போ அந்த ஆணை, தேவன் தமது ஆணையினாலே நமக்கு ஆறுதலை தருகிறார். அல்லேலூயா. அடுத்தது வாக்கு தத்தங்கள் சொல்லுகிறார், உனக்கு இதை செய்வேன், அதை செய்வேன் என்று பல வாக்கு தத்தங்களும் சொல்லுகிறார். அந்த வாக்கு தத்தங்கள் மூலமாகவும் தம்முடைய ஆறுதலை நமக்கு அருளுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம், ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், ஆபிரகாமுக்கு அவர் ஆணையிட்டார், ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு தத்தங்களும் கொடுத்தார், ரெண்டும் ஏறக்குறைய ஒன்று போல தான். நான் வாக்கு தத்தம் என்று சொல்லும் பொழுது வாக்கு, நான் இதை செய்வேன், ஆணைன்னு சொல்லும் பொழுது அதை கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்காக கட்டாயம் செய்வேன் அப்படி சொல்லக்கூடிய அந்த துணியில் வருகிறது. இப்படி ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் கொடுக்கிறார். ஆபிரகாமுக்கு சந்ததியை தருவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல, பூமியின் மண்ணின் தூளை போல, கடற்கரை மணலை போல தருவேன். ஆனால் அவனுக்கு சுமார் 25 ஆண்டுகளாக இந்த வாக்குத்தத்தம் இருக்கிறது, ஆணையிட்டிருக்கிறார் இதை செய்வேன் என்று. ஆனால் 25 வருஷமாக இது விஷயமாகவே அவனுக்கு பல வேதனைகள், சோதனைகள், பல வருத்தப்பட வேண்டிய நேரங்கள் அவனுக்கு வந்தது. ஆனால் அந்த நேரங்களிலெல்லாம் அவன் திடப்பட்டு நின்றது இந்த ஆணை, இந்த வாக்குத்தத்தம் அவனுக்குள் இருந்தபடியினால். அல்லேலூயா. அது வெறும் வார்த்தை அல்ல, வெறும் ஆணை அல்ல, அதுக்குள் ஆறுதல் இருக்கிறது. ஆமென். அதை நினைக்கும் பொழுது ஒரு ஆறுதல், கர்த்தர் செய்வார், கர்த்தர் தருவார் என்று சொல்லி. அதுவும் நம்மை குறித்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது, நமக்கு நித்திய ஜீவனை தருவேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுவீர்கள் என்பது அவர் நமக்கு செய்த வாக்கு தத்தம். புதிய ஏற்பாட்டில் வாழுகிற நமக்கு 2 முக்கியமான வாக்கு தத்தங்கள் உண்டு. ஒன்று, பரிசுத்த ஆவியை உனக்கு தருவேன் என்ற வாக்கு தத்தம். அல்லேலூயா. 2வது, நித்திய ஜீவனை உனக்கு அளிப்பேன் என்ற வாக்கு தத்தம். இந்த ரெண்டிலே நம்முடைய வாழ்வின் வெற்றி இருக்கிறது. ஆமேன். அப்போ இந்த ரெண்டையும் நாம் பெற்றுக்கொள்வோம், இயேசுவை நாம் சந்திப்போம், நித்தியத்தில் மகிமையாக வாழ்வோம். இதற்கு இந்த நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக அடைக்கலமாக ஓடி வந்த நமக்கு, அல்லேலூயா, இந்த பரிசுத்த ஆவி எனக்கு வேண்டுமே, இந்த நித்திய ஜீவன் எனக்கு வேண்டுமே, என்னுடைய நித்தியத்தை நான் தேவனோடு செலவு பண்ண வேண்டுமே என்று அதை கர்த்தர் என தருவார் என்ற நம்பிக்கையோடு வந்து பற்றி கொண்டிருக்கிற நமக்கு அடைக்கலமாக. அல்லேலூயா. 2 மாறாத விசேஷங்களால். எனவே இன்றைக்கு இந்த பொதுவான வாக்கு தத்தத்தை உங்கள் மனதில் பதித்து கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியே நமக்கு அருளுவேன் சொல்லியிருக்கிறார், எல்லாரும் அதை பெற்றுக்கொள்ளணும். ஆமேன். நித்திய ஜீவனை அருளுவேன் சொல்லியிருக்கிறார், எல்லாரும் அதை என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும். அது நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, பெற்றுக்கொள்வது எளிது. ஏன்னா அவருடைய வாக்கு தத்தம், அவருடைய ஆணை ஏற்பாடு இருக்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம். ஸோ இதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆசைப்படுவோம். இது உள்ளே வரும் பொழுது பாருங்கள், அதனால் நிறைவான ஆறுதல் உண்டாகும். ஆமேன். அந்த மாறாத 2 விசேஷங்களினால் ஆறுதல் உண்டாகும்படி என்று சொல்லியிருக்கு. அப்போ நமக்குள் வருகிற அந்த வாக்கு தத்தத்தினால் நமக்கு ஆறுதல், அந்த ஆணையினால் நமக்கு ஆறுதல். ஆமேன். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு அது தெரியும், அந்த ஆவியானவர் நமக்குள் தங்கியிருப்பதால் ஒவ்வொரு சூழ்நிலையில் நம்முடைய உள்ளத்துக்கு எவ்வளவு ஆறுதல் தருகிறார். ஆமென். ஸ்தோத்திரம். அதே போல நமக்கு ஆண்டவர் செய்கிற அந்த, அவருக்கு பேரே தேற்றரவாளன். பரிசுத்தாவியானவருக்கு ஒரு பேர் என்னது?
தேற்றரவர், தேற்றரவு பண்ணுகிறவர், ஆறுதல் செய்கிறவர். அவரை போல வேறு யாரும் ஆறுதல் செய்ய முடியாது. அவர் நமக்குள்ளே இருந்து நமக்கு ஆறுதல் செய்கிறவர். அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் அவரை எந்த நேரத்திலும் கூப்பிடலாம். எந்த நேரத்திலும் அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். எட்டாத தூரத்தில் அவர் இல்லை, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். எனவேதான் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுங்கள்னு நம்ம எப்பவும் சொல்றது. பைபிள் அதை சொல்லுகிறது. எனவே அந்த ஆறுதல், அல்லேலூயா, தேவன் அருளுகின்ற ஆறுதல். ஆமென். அடுத்தது ரோமர் 15:4 சொல்லுகிறது. ரோமர் 15:4, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. ரெண்டாவது, எழுதப்பட்ட தேவ வசனம். இந்த தேவ வசனத்தின் மூலம் ஆறுதல் உண்டாகிறது. அப்போ தேவன் பரலோகத்திலிருந்து அருளுகின்ற ஆறுதல் அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாய் நம்மிடத்தில் வருகிறது. அவருடைய ஆணையின் மூலமாய் நம்மிடத்தில் வருகிறது. அவர் எழுதி தந்த வேத வசனங்கள் மூலமாய் நம்மிடத்தில் வருகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், தேவ வசனம் கையிலே ஆண்டவர் எழுதி தந்திருக்கிறார். இந்த வேத புத்தகத்தை டெய்லி திறந்து வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் மூலம் நமக்குள் ஆறுதல் வருகிறது. ஆமென். வாசிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம வாசிக்க ஆரம்பித்தாலே அந்த வசனத்திலிருந்து தேவன் என்ன தந்துட்டு இருப்பாரு, ஆறுதல் தருவார். அல்லேலூயா. இதெல்லாம் சாதாரணமாக நமக்கு வாய்ப்பாய் நம்ம கையில் இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் எத்தனை பேர் அனுபவிக்கிறீர்கள் இதை, அல்லது இதை அந்நிய காரியம் போல எண்ணிக்கிட்டு அப்படியே உங்கள் ஓட்டத்தை ஓடுனீங்கன்னா உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் என்ன சம்பந்தம்? ஆகையினாலே வேத வசனத்தை வாசியுங்கள், கருத்தாக வாசியுங்கள். என்னத்தையோ நினச்சிட்டு படப்படப்பட ஏதோ கடமை தீர்க்கிற மாதிரி வாசிக்காதீங்க. அதனால் ஒரு பிரயோஜனம் வராது. கொஞ்சம் வாசிக்கிறது என்ன என்று புரிந்து கொள்ளும் விதமாய் கருத்தாக கவனம் செலுத்தி இந்த வசனங்களை வாசியுங்கள். வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது கிரியை செய்யும் கண்டிப்பாய். அந்த தேவ வசனங்கள் நம்ம கையில் கிடைத்திருக்கிறது பொக்கிஷம். அதை வாசிக்கும் பொழுது அன்றாடம் ஆறுதல் உண்டாகும். அல்லேலூயா. ரொம்ப மன கஷ்டம் வந்து விட்டது, ரொம்ப பாரமாக இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு, உடனே உங்களுக்கு மருந்து கையிலே இருக்கு, பைபிள் வசனம். அல்லேலூயா. அந்த மருந்து பட்டியை உடனே திறக்கணும். திறந்து ஒரு தெளிவு வர்றது வரைக்கும் வாசித்துக்கிட்டே இருங்க. ஆமென். இலவசமான மருந்து, வல்லமையான மருந்து, தேவ வசனத்தினால் ஆறுதல். ப்ரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அதுக்காக சைக்காலஜி அது இதுன்னு அந்த மாதிரி எல்லாத்தையும் போனோம்னா அது வேற விதமாக போயிட்டே இருக்கும். மனசுக்காக செய்யப்படுகிற சிகிச்சைகள் பலவேளை சரீரத்தை பயங்கரமாக பாதிக்கும். எல்லாம் தெரிந்தது தான் நமக்கு. ஆனால் இலவசமாக நம்ம கையில் தந்திருக்கிறாரே, அந்த வசனத்தை கருத்தாக வாசித்து கொண்டிருந்தாலே போதும், அந்த வசனத்தின் மூலம் அவர் ஆறுதலை அருளிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடுமையான சூடு வெப்பம் தாங்க முடியல, அப்போ குளிர்ச்சியான மழை பெய்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி தான் ரொம்ப தத்தளிப்பும் வேதனையும் கஷ்டமும் மன போராட்டமா இருக்கும்போது இந்த வசனத்தை எடுத்து வாசித்துட்டே இருந்தா அது உள்ளத்தை குளிர்வித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. இதை ட்ரை பண்ணுங்க. எல்லாம் இங்கே கேட்டு இங்கே விட்டுட்டு போனோம்னா நம்ம என்னைக்கு நம்ம கையில் இருக்கிறத அனுபவிக்கிறது? இலவசமா இருக்கு, கையிலே தந்திருக்கிறார். அதை அனுபவிக்க தெரியாம இருந்தோன்னு சொன்னா அது ரொம்ப சங்கடம், பரிதாபம். இன்றைக்கு நல்ல தீர்மானிங்க வாலிபர்களே, பெரியவர்களே. எப்பொழுதும் தனிமையில் இருக்கிறீர்கள், விரக்தியா இருக்கு, அது நடக்கல, இது நடக்கல, ஐயோ என்றெல்லாம் சொல்லி பெரிய குழப்பங்கள் உள்ளே புயலே அடிக்கிறது. உடனே வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வீட்டில் இப்போதான் எல்லாருக்கும் யூடியூப்பும் எல்லாமே கைவந்த கலையாகி விட்டது. அதை போட்டு விட்டாலே பைபிள் ரீடிங் அதில் நிறைய இருக்கு. வசனங்களை ரெக்கார்டிங்கை கூட போட்டு விட்டா அது கேட்டுக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. வசனங்கள் உள்ள போனால் ஒரு மாற்றம் வந்தே ஆகும், அதில் சந்தேகமே கிடையாது. ஆமென். நீங்கள் எவ்வளவு டிகிரி தத்தளிப்பில் வசனத்தை கையிலெடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதெல்லாம் கரெக்டாக 0 டிகிரியில் வந்து நார்மல் ஆகிடும்.
ஆமென். செஞ்சு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி கர்த்தர் ஸ்பெஷலா நமக்குள் சில வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுகிறார், நமக்கு சில ஆணைகளை இடுகிறார். நான் உனக்கு இதை கண்டிப்பா தருவேன், உன்னை இப்படி ஆக்குவேன், உனக்கு இதை செய்வேன் அப்படி சொல்றார். சொல்றது உடனே நம்ம நினைச்ச மாதிரி நடக்காது, எல்லாம் சிலது தாமதிக்கும், ஆனால் குறித்த காலத்தில் அது வரும். ஆமென். வாக்குத்தத்தம் நிறைவேறும். அவர் சொன்ன வார்த்தையை தரையிலே விழவிட மாட்டார். ஆமென். அவர் நம்மை போல மனமாறுகிற மனுஷன் அல்ல. வார்த்தையை சொல்லிட்டேப்பா, சொன்னது உண்மைதான்ப்பா, சூழ்நிலையை பாரு இப்படி இருக்கு, என்னால் செய்ய முடியல அப்படியெல்லாம் அவர் பேச வேண்டிய ஒரு அவசியம் அவருக்கு வராது. ஆமென். அவர் எல்லாம் பார்த்து நம்மை பற்றியும் எல்லாம் கரெக்டாக தெரிந்துதான் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை தருகிறார். ஆமென். நம்ம நினைப்போம், வாக்குத்தத்தம் தந்த பொழுது நான் ஸ்பிரிச்சுவலாக ஃபயராக இருந்தேன், நல்லா பயங்கர வல்லமையாக இருந்தேன், இப்போ அந்த அளவுக்கு வல்லமை இல்லையே, அதனால எனக்கு அவர் சொன்ன வாக்குத்தத்தம் மாறிடுமோ? மாறாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன டிகிரியில் இருப்போம்னு அவருக்கு தெரியும். ஸ்பிரிச்சுவலில் எந்த டிகிரியில் இருப்போம் எல்லாம் அவருக்கு தெரியும். எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார். ஆமேன். அதனால் சில வேளை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் அனலும் கொஞ்சம் குளிரும் கொஞ்சம் மேடு பள்ளம் இப்படி தான் நம்ம லைஃப் போகும். ஆனால் எப்படி போனாலும் அவர் எல்லாம் அறிந்து தான் வாக்கு பண்ணினார், ஆணையிட்டார், அதில் அவர் மாறவே மாட்டார். எனவே தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் என்ன ஒரு வேதனையில் நீங்கள் இருந்தாலும் வசனத்தை எடுத்து வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்களையும் ஆணை ஏற்பாடுகளையும் திரும்ப திரும்ப சொல்லி ஞாபகப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமேன். வாக்குத்தத்தங்களை பற்றி கொள்ளணும். அதை என்னமோ கேட்கும்போது மட்டும் கேட்டுட்டு அப்படி விட்டோம்னா அது கிரியை செய்ய முடியாது. வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டால் அது நிச்சயம் கிரியை செய்யும். ஆமேன். உங்கள் பிள்ளைகளை குறித்து வேதனையோடு இருக்கலாம், பொருளாதாரத்தை குறித்து வேதனையோடு இருக்கலாம், பல காரியங்கள் கையில் இருந்ததே போயிருச்சே, நஷ்டப்பட்டுட்டேனே, இழந்துட்டேனே, பிரிஞ்சிட்டேனே, ஐயோ உடஞ்சி போச்சே, எந்த வேதனைக்கும் தேவன் ஆறுதல் அருளிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சமயத்திலும் இதை பெற்றுக்கொள்ளலாம். நடுராத்திரி தூக்கம் வரமாட்டேங்குது, ஒரே கொந்தளிப்பாக இருக்குது அப்படி சொல்லும் பொழுது கட்டில் புரண்டு 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 கஷ்டப்படுகிறத விட்டுட்டு கொஞ்சம் எழும்பி அடுத்த ரூமில் போய் உட்கார்ந்து பைபிளை திறந்து வச்சு வாசித்து கொண்டே இருங்க, சுகமாக வந்து தூங்குவீர்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நடைமுறை, நடைமுறை செய்து பாருங்கள். ஆமேன். கர்த்தர் நிச்சயமாய் பைபிளை கையில் எடுத்து வாசிக்கும் பொழுது அமைதியாக இருந்து அவர் ஏற்கனவே பல வருஷத்துக்கு முன்னால் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் கொஞ்சம் சொல்லி ஸ்தோத்தரிக்கும் பொழுது ஒரு புதிய தைரியமும் தெம்பும் வந்துடும் ஆவியில். அல்லேலூயா, அல்லேலூயா. எனவே திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதை நல்லா உங்களுக்குள்ள பதியட்டும். உங்களுக்கு ஒரு கஷ்டமா வேதனையா, உடனே நீங்கள் வசனத்தை கையில் எடுத்தா வெற்றி பாதையில் முன் செல்வீர்கள். ஆமேன். உள்ளம் ஆறுதலால் நிரப்பப்படும். எவ்வளவு கொந்தளிப்பும் இருக்கட்டுமே, பாருங்க, ஒரு வேதனை வந்துருச்சுன்னா, வேதனைக்கான ஒரு காரியம் சம்பவிச்சுட்டுன்னா சாத்தான் உஷாராயிடும். இதை வச்சே இவனை அமிழ்த்தீரணும், இந்த துக்கத்தில் இவனை ஆழ்த்தீரணும், இனி இவனை எழும்ப விடக்கூடாது, இதை சொல்லி சொல்லி சொல்லியே இவன் வாழ்க்கையை கட்டி போட்டுறணும். இதுதான் சாத்தானுடைய தந்திரம், பிசாசின் தந்திரம். ஒரு துக்கம் எதனால் வந்தது, ஒரு நஷ்டம், அதெல்லாம் தேவன் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அனுமதிச்சிருப்பார். இல்லாமல் அவர் அனுமதிக்காமல் நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே சம்பவிக்காது. அப்போ அனுமதிச்சிருக்கும் போது அவன் எதுக்கு வந்து விளையாடுறான், இதோட இவனை ஃபெயிலியர் ஆக்கிடணும். அந்த இடத்துல தான் நம்ம கோட்டை விட்டுறக்கூடாது. நாம் உள்ளம் கொந்தளிச்சுட்டு இருந்தோம்னா அவனுக்கு வேலை செய்கிறது ஈஸி. நம்ம சமாதானம் இழந்து தெளிந்த புத்தியை இழந்து குழப்பமாக இருந்தோன்னா கலங்கின தண்ணியில் மீன் பிடிக்கிறது அவனுக்கு ரொம்ப ஈஸி. அங்கேத்தான் நம்ம கவனமாக இருக்கணும். எந்த சோதனை வந்தாலும், எந்த எதிர்ப்பு, எந்த உபத்திரவம், தாங்க முடியாதது, சகிக்க முடியாது எதாக இருந்தாலும் உடனே தேவன் அருளும் ஆறுதலுக்காக தேவன் அண்டை வர வேண்டும். ஹல்லேலூயா. தேவன் அண்டை வர வேண்டும். அவருடைய வசனத்தை கையில் எடுக்கணும். அவருடைய பரிசுத்த ஆவியின் கரத்தில் நாம் விழ வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய ஆவியின் கரத்தில் விழுந்தால் அவர் முழுமையும் தேற்றரவு செய்கிறவர். ஆமேன், ஆமேன். முங்கி எழுந்தாலே போதும், ஒரு தெளிவு வந்துவிடும்.
எங்க பரிசுத்த ஆவிக்குள். ஆமென். அந்த ஜீவ தண்ணீருக்குள் ஒரு முழுக்கு முழுக்கி எழும்பினாலே போதும், ஒரு பூரண ஆறுதல் உண்டாகும். அல்லேலூயா. எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு இதை விட்டு அடுத்த பாயிண்ட் போவே வரமாட்டேங்குது, என்னன்னு தெரியல. திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஆனால் தயவு செய்து இன்றைக்கே தீர்மானம் எடுங்க. எனக்கு நல்லதோ கெட்டதோ நடக்குதோ, சந்தோஷமோ துக்கமோ எதாக இருந்தாலும் டெய்லி பைபிள் வாசிப்பேன், டெய்லி வசனங்களை உள்ள ஆக்குவேன். இப்படி ஒரு சரியான தீர்மானத்தை இந்த வார்த்தையை கேட்குற அத்தனை பேரும் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அதை செயல்படுத்துனீங்கன்னா, நீங்கள் தோல்வி அடையவே மாட்டீங்க. ஆமே. உங்களை பிசாசு அதை காட்டி இதை காட்டி கட்டி போடவே அவனால் முடியாது. ஆமே. அவன் ஒரு பக்கம் கட்டும்படி, அவன் உங்களை அமுழ்த்தும்படி நினைக்கும் பொழுது அந்த வசனங்கள் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆவியானவர் உங்களை பலப்படுத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நான் இங்கே நிறுத்துகிறேன் இந்த பாயிண்ட்டை. நீங்கள் கண்டிப்பாக ஆண்டவர் ரெண்டு விசேஷங்கள், மாறாத விசேஷங்கள், வாக்குத்தத்தங்களும் ஆணைகளும் ஒருவருக்காகிலும் தராமல் இருக்க மாட்டார், எல்லாருக்கும் தந்திருப்பார். நம்ம மறந்திருப்போம். நம்ம உண்மையாக இருந்து அவரை நோக்கி பார்க்கும்போது நினைப்பூட்டுவார். ஆமென். வசனம் எப்போவுமே நம்ம கையில் இருக்குது, அதை எடுத்து எப்பொழுதும் வாசிக்கணும். நம்ம வந்து சில வேளை கொஞ்சம் பயமாக இருந்தால் அந்த வசனத்தை வாசிக்கணும். அப்போது அப்படியெல்லாம் நம்ம சிலர் வந்து ஸ்பெஷலாக அந்த ஸ்பெஷலைஸ்டு பண்ணவங்க மாதிரி கொஞ்சம் வசனங்கள் தெரிஞ்சதுனால இந்த வியாதிக்கு இந்த மாத்திரை அப்படி சொல்லி செய்கிறது உண்டு. இப்படி வந்தால் சங்கீதம் 23 வாசிக்கணும், அப்படி இருந்தால் சங்கீதம் 91 வாசிக்கணும். தப்பில்லை. ஆனாலும் அதுக்கு நம்ம ஒரே லைனில் அப்படி பழகாமல் எப்போ என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலராக வாசிக்கிற வேத பகுதியை வாசித்துட்டே இருப்பேன், அது இன்னும் மேன்மையாக இருக்கும். நம்மளாக செலக்ட் பண்ணி இதுக்கு அது அதுக்கு இதுன்னு வாசிக்கிறத பார்க்கலாம். ரெகுலராக ஒரு பைபிள் ரீடிங் ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தலோரும் அங்கே போயிட்டே இருக்கணும். எந்த சூழ்நிலையினாலும் அன்னைக்கு வாசிக்க வேண்டிய பகுதி எடுத்து அதில் தொடர்ச்சியாக வாசித்தா போதும், ஆச்சரியப்படுவீர்கள், அதிலிருந்து கர்த்தர் அழகாக பேசுவார். அல்லேலூயா. ஏன்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சுட்டு அங்கங்கே போனோம்னா அந்த ரவுண்டுக்குள்ளே தான் நம்ம நிற்போம். ஆனால் பைபிள் முழுதுமே கர்த்தருடைய வசனம்தான், அது முழுசுமே ஆவியாய் ஜீவனாக இருக்கிறது. நமக்கு அன்னைக்கு என்ன சமய சந்தர்ப்பம், என்ன பேசணும், அது அங்கிருந்தே பேசுவார். ஆமேன். நான் முன்னமே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எனக்கு ஆரம்பத்தில் வாழ்க்கையில் அடிபட்டு உடைக்கப்பட்டு வாலிப நாட்களில் ஒரு சமாதானமும் ஒரு ஆறுதலும் இல்லாத காலத்தில், அப்போ இந்த ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தை வாசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் அன்றைக்கு ஒவ்வொரு நாளும் வாசிக்கிற அந்த வசனத்திலிருந்து அன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை அப்பட்டமாக தெரியப்படுத்துகிறார். சிலதை முன்கூட்டியே தெரியப்படுத்துகிறாரு. அந்த அன்னைக்கு அந்த வாழ்க்கையில் போகும்போது அது சம்பவிக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இந்த வசனம் டக்குன்னு நினைவுக்கு வரும், நம்ம குழம்பி போகாமல் நிலை நிற்போம். அல்லேலூயா. சிலது நடந்து முடிந்த விஷயங்களுக்காக ஆறுதலான வார்த்தைகள் வரும், எச்சரிப்பான வார்த்தைகள் வரும், குழியில் விழாமல் காக்கப்படக்கூடிய வார்த்தைகள் வரும். நான் பல வருஷமாக பைபிள் படிச்சுட்டு இருந்தாலும் அந்த ஒரு கட்டத்தை எனக்கு மறக்கவே முடியாது. அவ்வளவு வாழ்க்கை சின்ன பின்னமாக உடைக்கப்பட்டு கிடந்த நாட்கள், ஆனால் இந்த வசனத்தினால் உண்டான ஆறுதல் மிக மிக மேன்மையான ஆறுதல். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒருவேளை சிலருக்கு பிரயோஜனமாக இருக்கும், அந்த நாட்களிலே நான் அதிகமாய் நேரத்தை கழிப்பது என்னுடைய நண்பர்களோடு. நண்பர்கிட்ட போனால் ஜாலியாக பேசி கொண்டிருப்பார்கள், கிரிக்கெட் விளையாடி கொண்டிருப்போம், இப்படி நேரம் போகும். ஆனால் அந்த பக்கம் அது முடித்து வரும் பொழுது வாழ்க்கையில் விரக்தியோடு தான் திரும்ப அப்படியே நடபோட்டு வீட்டுக்கு வரணும். இடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போனால் நல்லா ஆறுதலாய் பேசுவார்கள், அன்பாய் விசாரிப்பார்கள். ஆனால் அவருடைய ஆறுதல் கொஞ்ச நேரத்துக்கு, திரும்ப நாம் வீட்டுக்கு திரும்பும் பொழுது பழையபடி போய் அந்த தனிமை, அந்த வேதனை, அந்த விரக்தி இப்படி தான் வரும். இன்றைக்கி ஒருவேளை சிலர் இந்த மாதிரி இருக்கலாம். அந்தந்த நேரத்தில் போனால் கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும், ஆனால் இந்த வேதனை பாஸ் ஆகி போகாது. ஆமேன். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கொஞ்சம் டைம் பாஸ். சிலர் என்ன குடிக்க ஆரம்பிக்கிறாங்க, குடித்து மப்பு தெளிகிற வரைக்கும் அந்த கவலை தெரியாமல் இருக்கும், ஆனால் அதுக்கு பிறகு கூடுதல் கவலை சேர்ந்து வரும். ஆமாவா இல்லையா? ஆமாம். ஸ்தோத்திரம். நீங்கள் குடிக்காமலே ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்கள். சில
குடித்து பிறகு ரட்சிக்கப்பட்டவர் ஸ்தவான்கள், அவங்களுக்கு தான் இந்த அனுபவம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ பாருங்கள், இப்படி நமக்கு எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய தண்ணீர்கள் நமக்கு ஆறுதலை வழங்க முடியாது. அல்லேலூயா. நான் இதுக்காக குடிச்சிட்டா சரியாயிரும், இதுக்காக ஊரை விட்டு இன்னொரு ஊர் போயிட்டா சரியாயிரும், இல்லை இதுக்காக படம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், படம் பார்த்துட்டே இருப்பேன், டெய்லி 4 சோவா 5 சோவா போட்டாலும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் டிக்கெட் எடுத்து அங்கேயே உட்கார்ந்துருப்பேன், கடைசியில் ராத்திரி வீட்டுக்கு வரணுமா இல்லையா ஐயா? அந்த படத்தில் உள்ள பாரத்தையும் சேர்த்து சுமந்துட்டுலாம் வருவீங்க கடைசியில். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி சொல்லி போனால் எந்த விஷயம் சார் ஊதி தள்ளுவார்கள். சமாதானம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். உன் லங்ஸுக்கே சமாதானம் உண்டாயிரம் வரும். நிறைய கஷ்டங்கள் ஆகையினாலே உலக தண்ணீர்கள் ஆறுதலை தர முடியாது. அல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னு தோணுது, சிலருக்கு அழுதுகிட்டே இருந்தா, 4 பேர்கிட்ட போய் அழுதுகிட்டே இருந்தா எனக்கு ஒரு ஆறுதல். 4 பேர்கிட்ட போய் அழுகிற நேரம் ஒரு ஆறுதல் போல் இருக்கும், வீட்டுக்கு வந்த பிறகு ஐயா இவங்கள்ட்ட இதையெல்லாம் சொல்லிட்டேனே, அதையெல்லாம் சொல்லிட்டேனே, வாயை விட்டுட்டனே. அது உண்மைதான், வாயை விட்டா நாளைக்கு மாட்டிக்கிடுவீ. அவங்க இன்னைக்கு ஆறுதல் சொல்லி அனுப்புவார்கள், நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு சின்ன டேஷ் வந்தால் அதெல்லாம் தெருவில் பரப்பிடுவார்கள். அதனால் மனுஷ ஆறுதல் அதெல்லாம் ஒரு ஒரு அற்பமான பிரயோஜனம், கொஞ்சம் பிரயோஜனம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அல்லேலூயா. மனுஷக்காலில் கண்ணீர், மனுஷனுடைய முன்பாக கண்ணீரை விடுவது வேஸ்ட்டு, அந்த கண்ணீரை இயேசு பாதத்தில் விட்டால் மிகப்பெரிய பிரயோஜனம் உண்டாம். ஆமென். அதை நல்லா படிச்சுக்கணும். வந்து விசாரிப்பார்கள், ஐயோ ஐயோன்னு சொல்லுவார்கள், நீங்கள் உடனே வாயை திறந்துருவீங்க. அந்த ஐயோன்னு சொல்லுகிறவர்கள் எதுக்கு வந்திருக்காருன்னு உங்களுக்கு தெரியாது. எல்லாரும் உண்மையாக அவங்கள நேசித்து வரல, இங்கேருந்து 2 பாயிண்ட் எடுக்கலாமான்னு வருவார்கள். நமக்கு உண்டான கஷ்டம் அவர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் வந்து அவர்கள் உங்கள் முன்னால் ரொம்ப வருத்தத்தை காட்டுவார்கள். உடனே நீங்களும் நம்பி, ஏன்னா அந்த சூழ்நிலையில் அப்படியே குழம்பி இருக்கும்போது இவங்க வந்தாங்களே நம்மளுக்கு விசாரிச்சாங்களேன்னு சொல்லி திறந்துருவீங்க. அவங்க வந்ததே வேறு நோக்கம். இப்படியெல்லாம் இருக்கிறது மனிதர்கள். ஆகையினால் அன்புக்குரியவர்களே, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிடுவோம். ஒரு காலத்தில் நமக்கு இதெல்லாம் தெரியாமல் என்னென்னமோ செய்தோம். ஆனால் இப்போ வசனம் படிக்கிறோம் இல்லை, கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் அல்லவா. அப்போ மனுஷர்கிட்ட போய் சொல்லக்கூடாது, எனக்கு என்ன வேதனை வந்தாலும் மனுஷர்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, கர்த்தர்கிட்ட சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன், திரும்பவும் சொல்கிறேன். அவர்கிட்ட எத்தனை தடவை சொல்லுங்க. மனுஷன்னா ஏய் சும்மா வந்து இதைத்தான் சொல்லிட்டு இடப்ப ஓ அப்படின்னு சொல்லுவான் ஒரு கட்டத்தில். அவர் அப்படி சொல்லவே மாட்டார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதனால் நீங்கள் அப்படி செய்யுங்க. இன்னும் சிலருக்கு என்ன ஆறுதல்னா, தங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால் எல்லாரையும் திட்டி தீர்ப்பதில் ஒரு ஆறுதல். தங்களுக்கு ஒரு வருத்தம் வந்தால் பக்கத்தில் இருக்கவே சும்மா இருக்க முடியாது. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒருத்தருக்கும் நிம்மதி கிடையாது. ஹாஸ்டலில் தங்கினா அந்த ரூமில் இருக்க ஒருத்தருக்கும் நிம்மதி கிடையாது. இவங்க நினைக்கிறது வாயில் வந்தபடி பேசி அவனை ஏசி இவனை ஏசி எல்லாம் பண்ணிட்டா எனக்கு ஒரு ஆஸ்வாசம். அது என்ன ஆஸ்வாசம்? நீங்கள் எல்லா உங்களுக்கு கூட இருக்க ஆளுகளை எல்லாம் காயப்படுத்தி பிறகு இங்கேருந்தும் உங்களுக்கு வித்தியாசமான பேச்சு வந்தால் இன்னும் காயமடைவீர்கள். அதனால் நீங்கள் அழுகையும் தெரிந்து கொள்ள வேண்டாம், பிறரை திட்டுவதை வாயில் வந்ததை பேசுவதையும் தெரிந்து கொள்ள வேண்டாம். சில பாருங்க ரோட்லேயே சத்தம் போட்டு போவார்கள், கவலை வந்துட்டுன்னா ஏசி பேசி என்னென்னமோ செய்வார்கள். அதனால் ஆறுதல் உண்டாகுமா? சிலருக்கு பக்கத்து வீட்டுக்காரன் மேலே கோபம் வந்தால் அதுக்குன்னே ராத்திரி 1 மணி நேரம் கெட்ட வார்த்தை பேசுவார். கெட்ட வார்த்தை பேசுன அந்த ஆள் டிவியை போட்டு வச்சுட்டு பேசாமல் இருப்பார், நீங்கள் பேசுறது அவர் கேட்காது. ஆனால் நீங்கள் பேசி பேசி ஏதோ உங்களுக்கு ஆறுதல் வந்த மாதிரி. இப்படி நிறைய தவறான வழிகள், இதெல்லாம் நம்ம ஒன்றும் தெரிந்து கொள்ளக்கூடாது. வசனம், அல்லேலூயா. அவர் தந்த வாக்குத்தத்தங்கள், அவர் நமக்கிட்ட ஆணைகள், இதை நாம் நினைப்பூட்டப்படுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம், அறிக்கை பண்ணுவோம், பெரிய பலன் உண்டாகும். அல்லேலூயா. அந்த சோதனையில் ஜெயம் எடுப்பீர்கள், சாத்தான் தோல்வி அடைவான், உங்கள் வாழ்க்கை ஜெயமடையும், கர்த்தருடைய திட்டம் ஜெயமடையும். ஆமென்.
So இந்த விஷயத்தை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள. இரண்டாவது விஷயத்துக்குள்ள போவோம். நான்காம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். இரண்டாவது பகுதியை கவனிங்க. தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அப்போ இங்கே ரெண்டு வார்த்தை, ஆறுதல் செய்ய நாங்கள் திராணி ஆகணும், அவர் எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். செய்யப்படும் ஆறுதல், முதல்ல அருளப்படும் ஆறுதல் என்று இருந்தது, இப்போ என்ன வார்த்தை சொல்லுங்க? செய்யப்படும் ஆறுதல். இது வந்து ட்ரிங்கிங் வாட்டர் மாதிரி, குடிநீர் வழங்கப்படுவது போல மழை நீர் மேலிருந்து பொழிகிறது, அருளப்படுகிறது, அதனால் ஆறுதல் வருகிறது. வசனத்தினாலும் ஆணையினாலும் வாக்குத்தத்தத்தினாலும் அவர் தந்த ஆவியினால். இப்போ அப்படி பெற்றுக்கொண்ட நாம ஒருவருக்கொருவர் ஆறுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. மழை நீர் ஒரு நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஆனால் அந்த வாட்டர்னால நமக்கு பாருங்க, பைப் வழியாக குடிநீர் வீட்டுக்கு வருது, அதை ஜக்கில் விட்டு வைக்கிறோம், ஒருத்தர் வந்தால் கப்பில் விட்டு குடிக்க கொடுக்கிறோம். அதான் ஆறுதல் செய்வது. நாம் அடைந்து கொண்ட ஆறுதலை பிறருக்கு செய்கிறவர்களாய், ஆறுதல் செய்கிறவர்கள். அல்லேலூயா. இதையும் நாம் செய்ய வேண்டும். அப்போ தேவ பிள்ளைகளிடத்திலிருந்து ஒரு மெய்யான ஆறுதல் மக்களுக்கு போகணும்னு கர்த்தர் விரும்புகிறார். உலக மனுஷன் அதை செஞ்சு கொள்ள மாட்டான். பல கவுன்சிலிங்ஸ் இருக்கலாம், பல காரியம் இருக்கலாம், ஆனால் உலகத்தினுடைய ஃபிலாசபியும் உலகத்தினுடைய தத்துவங்களும் மனித உள்ளத்திற்கு காயம் கட்ட அற்ப பிரயோஜனம் உள்ளவைகள், கொஞ்சம் பிரயோஜனம் உள்ளவைகள். ஆனால் தேவனால் அருளப்பட்ட ஆறுதலை நாம் தேவாவினால் நிரப்பப்பட்டவர்களாய் மற்றவர்களுக்கு செய்ய தொடங்கும் பொழுது அதில் பிரயோஜனம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாகணும். அதுக்குத்தான் நமக்கு ஆறுதலை அருளுகிறார். அவர் அருளுகிற ஆறுதலை நாம் பெற்று நிறைந்து நாம் பிறருக்கு ஆறுதலை செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்ன பலவிதமான மனிதர்களைப் போல தவறான நோக்கத்தோடையோ வேற ஏதாவது இதில் எண்ணங்களோடு செய்யக்கூடாது. உண்மையாக ஆறுதல் செய்கிற கூட்டமாக நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது ஆறுதல் செய்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் ஒரு குஷ்டரோகி வந்த பொழுது மத்தேயு 8:3 இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு. அல்லேலூயா. இயேசு சுகமளித்தார் என்பதை பிரசங்கம் பண்ணுவோம், ஆனால் அந்த தொட்டார் என்கிற வார்த்தை அவனுக்கு அவர் ஆறுதல் செய்தது. அவனை தொட்ட உடனே அவனுடைய உள்ளத்தின் காயம் மாறிவிட்டது. அவன் வெறுத்து ஒதுக்கி தள்ளப்பட்ட அந்த காயங்கள், சொந்த மனைவி கூட பக்கத்தில் வராத அந்த உள்ளத்தின் காயங்கள், சொந்த பிள்ளைகள் கூட ஏனென்று விசாரிக்காத அந்த காயங்கள், தான் கஷ்டப்பட்டு கட்டின வீட்டிலே தானே குடியிருக்க முடியாமல் பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டிருக்கிற அந்த காயங்கள், எவ்வளோ காயங்கள் அவனுக்குள்ளே இருக்கு. வெளியே குஷ்டரோகம், உள்ளே அதை விட பயங்கரமான மனக்காயங்கள். ஆமேன். ஏன்னா இது கொடிய நோய், அன்றைக்கு தொற்று நோய், அதனால எல்லாம் ஒதுக்கிடுவாங்க. இனிமேல் சுகமடைஞ்சா கூட நான் சுகமடைஞ்சிட்டேன்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிறதுக்கு, அந்த பிரதான ஆசாரியன்ட்டு அந்த அதை வாங்கிறதுக்கு அவன் கடந்து செல்ல வேண்டிய ப்ராசஸ் மிக கடினமானது. செலுத்த வேண்டிய பலிகள், சுத்திகரிப்புகள். அப்போ இந்த வியாதி எப்பேற்பட்ட ஒரு கொடுமையான தாக்கத்தை ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள் உண்டாக்கியிருக்கும். அவனை அவன் குஷ்டரோகியா இருந்த பொழுதே இயேசு தொட்டா. அல்லேலூயா. அந்த தொடுதல் தான் இயேசு ஆறுதல் செய்தது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் ஆறுதலை பொழிந்தருளுகிறார், வசனத்தின் மூலம், ஆவியின் மூலம், வாக்குத்தத்தங்களின் மூலம் பொழிந்தருளுகிறார். ஆனா இப்போ ஒரு தனி மனிதனுக்கு அதை செய்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு அந்த இடத்தில் நாம செயல்படும்படி அவர் விரும்புகிறார். அவர் உலகத்தில் இருந்த பொழுது ஒவ்வொருவரையும் சந்தித்து ஆறுதல் செய்தார். இன்றைக்கு அவருடைய சீடர்களாகிய நாம்
அவருடைய ஊழியக்காரர்கள் அவருடைய ஸ்தானாபதிகளாகிய நாம் ஆறுதல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். தாகத்தால் வாடுகிறவனுக்கு குடிக்க தண்ணீர் கொடு. என்ன அர்த்தம்? இந்த வேதனையோடு இருக்கிறவளுக்கு நீ ஆறுதல் செய். எல்லாரும் செஞ்சுக்கிட மாட்டாங்க, நீ செய். ஹலலூயா, ஸ்தோத்திரம். நீ செய்யும் பொழுது அது தேவனிடத்திலிருந்து வருகிற ஆறுதலாக இருக்கும். என்ன, நீ அங்கிருந்து பெற்று இங்கு கொடுக்கிறாய். ஆமென், ஸ்தோத்திரம். தொட்டதனால், அது மாதிரி வாயின் வார்த்தையினால் நாம் ஆறுதல் கொடுக்க வேண்டும். அது ஆறுதல் செய்கிறது. கஷ்டப்படுறவங்களுக்கு ஆறுதல் செய்கிறது. இல்லை, எனக்கு இன்னொன்று ஞாபகம் வருது, இந்த தொடுகிறதுனால ஆறுதல் செய்வது. பாகிஸ்தானில் ஒரு ஹோம் மினிஸ்டராக இருந்தவருடைய துணைவியார் பில்க்விஸ் குயின் என்பவர்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் மாறி கிறிஸ்தவராய் வாழ்ந்து கொண்டிருந்தார்களாம். அதனால் அவர்களுக்கு குடும்பத்திலும் சமுதாயத்திலும் ரொம்ப கட்டுப்பாடுகள். புருஷன் அவர்களை தள்ளிவிடவில்லை, ஆனால் கட்டுப்பாடு வச்சிருந்தார். யார்ட்டையும் பழகக்கூடாது, எந்த காரியத்தையும் போகக்கூடாது, வரக்கூடாது என்று கட்டுப்பாடு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிக முக்கியமான அவருடைய நெருங்கின குடும்பத்திலே ஒருவர் இறந்து போனார். அப்போ அதற்கு இந்த புருஷனா நீ இவ்வளோ நேரம் மட்டும் போயிட்டு வந்துடணும்னு ஏதோ அனுமதி கொடுத்துருக்கார். இவங்க போனாங்க, ஆனால் பேசக்கூடாது யார்ட்டையும். இவர்கள் ஜெபிக்கிறவர்கள், இவர் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழ்கிறவர்கள். அந்த கணவனை இழந்த ஸ்திரீ எவ்வளவு வேதனையோடு இருப்பா சொல்லி இவருடைய உள்ளத்தில் ரொம்ப வேதனை. ஆனால் உனக்கு இயேசு ஆறுதல் தருவான்னு சொல்லுவதற்கு முடியாது, வாய் திறந்து பேசக்கூடாது என்பது கட்டளை. அப்போ அந்த அம்மா பக்கத்தில் போய் இருந்து அவ்வளோ நேரம் அந்த அம்மாவுக்கு கையை பிடிச்சி அந்த கையை லேசாக தடவி கொண்டே இருந்தார்களாம். ஜெபித்து கொண்டு, அமைதியாய் ஜெபித்து கொண்டு தடவி கொண்டிருந்தார்களாம். அப்புறம் பிந்தின நாட்கள் அந்த அம்மா சொன்னார்களாம், நான் உடைந்த உள்ளத்தோடு வேதனையோடு இருக்கும்போது எத்தனையோ பேர் வந்து ஆறுதல் சொன்னாங்க, ஆனால் நீ என் கையை பிடிச்சிட்டு இருந்த அவ்வளோ நேரத்துக்குள்ள எனக்குள் ஒரு ஆறுதல் வந்தது. அல்லேலூயா. இதுதான் ஆறுதல் செய்கிறது. ஆறுதல் செய்கிறது தேவ பிரசன்னத்தால் நிறைந்து, பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, வசனத்தினால் நிறைந்து இருக்கிறவர்கள் நம்ம தொடும் பொழுதே ஒரு ஆறுதல். ஹலலூயா. நம்ம ஒரு கை கொடுக்கும்போது ஒரு ஆறுதல். ஆமென், ஹல்லேலூயா. ஆறுதல் அடுத்தது வாயினால் சொல்லுகிறதுனாலையும் ஆறுதல் உண்டாகிறது. அது சும்மா நம்ம வாயல்ல, நமக்குள் நிறைந்திருக்கிறது வெளியே வரணும். ஆவியின் அந்த கிரியை, வசனத்தின் கிரியை, அது வெளியே வரும்போது நம்ம வாயினால் அதை செய்யும் பொழுது உண்மையாய் ஆறுதல் செய்கிறோம். ஹல்லேலூயா. யோசேப்பை பற்றி சொல்லியிருக்கிறது ஆதியாகமம் 50:21. ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி, ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான். அல்லேலூயா. தகப்பன் இறந்த உடனே அண்ணம்மாரெல்லாம் ரொம்ப பயந்து கலங்கி இருந்த நேரம். அப்பாவும் போயிட்டார், இவன் கையில் வந்து மாட்டியிருக்கிறோம், இவன் பழையதெல்லாம் வச்சுட்டு இப்போ நம்மளுக்கு தீமை செய்வானோ என்று அவர்கள் பதறிக்கொண்டிருந்த நேரத்திலே யோசேப்பு அவன் அவர்களை சந்தித்து ஆறுதல் சொன்னான். அல்லேலூயா. அவன் சொன்ன வார்த்தைகள் அவர்களுக்குள் ஆறுதலை கொடுத்தது. அப்போ சில இடங்களில் நாம் பேச வேண்டியது இருக்கிறது, பேச வேண்டியது இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நாயினூர் விதவை உடைய அந்த மகனுடைய மரண ஊர்வலத்திலே சென்ற அதை சந்தித்து அங்க அவளை பார்த்தோன்னு சொன்னாரு, அழாதே என்று சொன்னார். ஆமென். அழாதேன்னு எல்லாரும் தான் சொல்லுவோம், ஆனா அவர் சொன்னதுக்கு அர்த்தம் உண்டு. அவருக்குள் ஆறுதல் நிறைந்திருக்கிறது, அவருக்குள் வல்லமை நிறைந்திருக்கிறது, ஹீலிங் பவர் நிறைந்திருக்கிறது. அவர் சொன்ன அழாதே என்ற வார்த்தையிலே அவருடைய அழுகை நின்றிருக்கும். ஆமேன். நாமும் இப்படி பழகணும், வார்த்தைகள் சொல்ல பழகணும். சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படி கல்விமானின், அந்த வசனத்தில் கல்விமானின் நாவை தாரோன்னு சொல்லியிருக்கு, கல்விமானின் செவியை தாரோன்னு சொல்லியிருக்கு. நல்லா படித்து பார்த்தா தெரியும். ஸ்தோத்திரம். சரி, நமக்கு அது சப்ஜெக்ட் இல்லை இன்னைக்கு. ஆனால் நமக்கு கல்விமானின் நாவு எதை பேசணும், சமயத்துக்கேற்ற விதமாக அதில் கரெக்டாக பேச வசனங்கள் நிறைய இருக்குது. ஆனால் குறித்த வசனத்தை குறித்த இடத்துல சொல்லும் பொழுது அங்கே டச் ஆகும். அல்லேலூயா.
இட்ட சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம் என்று நீதிமொழிகளில் பார்க்கிறோம். அப்போ பாருங்க, ஒரு வெள்ளி தட்டு சில்வர் ட்ரே, அதில் கோல்டன் ஆப்பிள்ஸ் வச்சா எவ்வளவு நேர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி இந்த சொற்கள் இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஸோ வாயின் வார்த்தையினால் ஆறுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. இது நாம் ஒவ்வொருவரும் மாறி மாறி செய்ய வேண்டிய காரியம். சும்மா உலகத்தார் சொல்கிற மாதிரி நம்மளும் சொன்னால் அதில் எஃபெக்ட் இருக்காது. நாம் கொஞ்சம் ஆவிக்குள் ஒரு அந்த தேவ பிரசன்னத்தோடு சொல்ல பழகணும். அல்லேலூயா. ஆவியின் உதவியோடு சொல்ல பழகணும். அப்போ தகுந்த வார்த்தை அவர் தருவார். ஆமென். ஸ்தோத்திரம். அடுத்தது, சிலர் வந்தால் நமக்கு ஆறுதல் உண்டாகிறது. அவங்க வருகையினாலே ஒரு ஆறுதல் செய்கிறார்கள். அப்படித்தானே பைபிளில் எபேசியர் 6:22, நீங்கள் எங்கள் செய்திகளை அறியவும் அவன் தீகுக்கு உங்கள் இருதயங்களுக்கு ஆறுதல் செய்யவும் அவனை உங்களிடத்தில் அனுப்பினேன். அல்லேலூயா. அவனை அனுப்பினேன். அப்போ அவனை அனுப்பினேன். அவன் உங்ககிட்ட வந்த உடனே அவனை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆறுதல். உங்கள் ஆறுதலுக்காகவே அவனை அனுப்பினேன். 2 கொரிந்தியர் 7:5-6, எப்படி என்றால் நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் ஒன்றும் இல்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன. ஆகிலும் சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினாலே எங்களுக்கு ஆறுதல் செய்தார். ஆமென். தீத்து வந்ததினாலே ஆறுதல். தீகுக்குவை நான் அனுப்புகிறேன் உங்களிடத்தில், அவன் உங்களிடத்தில் வரப்போகிறான், அதனால் உங்களுக்கு ஒரு ஆறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவனால் அருளப்பட்ட மழை வெள்ளமாகிய அந்த இலவசமான தண்ணீரை, ஆறுதலை நாம் நன்றாக பருகுவோம். வசனத்தினாலும் ஆவியினாலும் பழைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நினைவு கூறுகிறதுனாலும் நல்லா பருகிட்டு நாம் இப்போ பிறருக்கு கொடுப்போம், பிறருக்கு செய்வோம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஒரு இடத்துல போகும் பொழுது நம்முடைய அந்த ப்ரெசன்ஸ், நம்ம அந்த இடத்துல போனதுனாலே ஒரு ஆறுதல். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொன்னதுனாலே ஒரு, போனதுனாலே ஒரு ஆறுதல். ஒரு துக்க வீட்டில் நம்ம போனதுனால ஒரு ஆறுதல். ஒரு கஷ்டமான இடத்துல நம்ம போனதுனாலே ஒரு ஆறுதல். அப்போ அது எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். ஆமென். நம்ம தொடுறதுனால ஆசீர்வாதம், பேசுறதுனால ஆசீர்வாதம். சொல்லுங்க சொல்லுங்க. போகிறதுனாலையும் ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டில் கார்டு கொடுக்குற நாட்களில் கொஞ்சம் சொந்தக்கார முக்கியமான ஒரு ஆளுக்கும் கார்டு கொடுக்க போனவர்களுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம்னு வச்சுக்கிடுங்களேன். குடும்பம் உறவினர்களுக்குள்ள பலதும் வரும்ல. ஆனால் நீங்கள் கட்டாயம் வரணும்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஆனால் கல்யாண வீட்டில் அந்த வீட்டுக்காரர் பலர் வந்துட்டே இருப்பார்கள், வாங்க 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 உபசரிச்சுட்டே இருப்பார். ஆனால் இவருக்கு அந்த ஆள் வந்திருக்காரா, அவர் வந்தாரா, சித்தப்பா வந்தாரா, பெரியப்பா வந்தாரா, மாமா வந்தாரா, இதுதான் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லையா. அப்படியே இங்கே நல்ல சந்தோஷம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் இவருக்குள்ள ஒரு ஆறுதல் இல்லாமல் தான் இருக்கும். அந்த ஆளுக்கு தலையை கண்ட உடனே இவருக்கு ஆறுதல் உண்டாகும். ஆமேன். வந்துட்டார். அப்போ அவருடைய வருகை அன்னைக்கு ரொம்ப முக்கியம். எல்லா சந்தோஷம் நடந்தாலும் அவர் அன்னைக்கு வராமல் இருந்துட்டாருன்னா இந்த ஆளுக்கு ஆறுதலே இருக்காது. இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள் நமக்கு உண்டு. 1000 பேர் வந்தாலும் அந்த ஒருவர் வரும்பொழுது நம்ம உள்ளத்தில் இருக்கிற பாரமெல்லாம் மாறிடும். ஆமேன். அல்லேலூயா. சபையில் கூட சில சமயம் அப்படி தான், ஏதாவது ஒரு ஆள் கொஞ்சம் டேஷ் ஆகிட்டுன்னா பாஸ்டர் என்ன தான் நடத்தினாலும், அவர் பாட்டு பாடினாலும், ஆராதனை நடத்தினாலும், செய்தி கொடுத்தாலும் அவர் கண்ணங்க ஓடிக்கிட்டே இருக்கும். அவர் வந்தாரா, அவர் வந்தாரா. அப்போ அவருக்கு தலை கண்டாச்சுன்னா வந்துட்டார், தோத்துறோம், ஆறுதல் வந்துடும். சொல்ல சரிதானே. இது மாதிரி நிறைய விஷயங்களில் நம்ம அனுபவிக்கிறோம். அவருடைய வருகை நமக்கு ஒரு ஆறுதலை தருகிறது. அல்லேலூயா. ஸோ கண்டிப்பாக நாம் அப்படி ஆகணும். ஒரு ஆசீர்வாத பாத்திரங்களாக, நாம் ஆறுதலை கொடுக்கிற பாத்திரங்களாக கண்டிப்பாக என்ன செய்யணும், நாம் மாறணும். அல்லேலூயா. இதை தேவ மக்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நல்லா பெற்றுக்கொள்ளணும், அங்கே அருளப்பட்டுக்கிட்டே இருக்கு. பெற்றுக்கொண்டு எனக்கு மட்டும் வச்சிருக்க வேண்டாம், பிறருக்கு நான் செய்யட்டும். சில வீட்டிலெல்லாம் போனவுடனே தண்ணியை கொண்டு தந்துடுவார்கள், குடிங்க. அது ஒரு ஒரு ட்ரெடிஷன் அல்லது ஒரு பழக்கமாகவே வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் அப்படி கிடையாது. வெளியூரில் போனால் உடனே, முதல்ல போன உடனே அப்படி ஒரு ட்ரெயில நாலு தண்ணி கப்பை வச்சு கொண்டு தந்துடுவா, ஒவ்வொருத்தருக்கும் எடுத்து. வட இந்தியாவில் தந்துடுவார்கள், குடிக்க முடியாத குளிராக இருக்கும், குளிர்ந்த தண்ணி தருவார்கள். என்ன செய்ய, வாங்கி ஒரு சின்ன சிப்பாது அப்படி வாய்க்குள்ளே வச்சு கொஞ்சம் சூடாக்கி உள்ள அனுப்பிட வேண்டியதுதான். அப்படியே ஒரு சிப்பாது எடுத்துட்டோம்னா அதை நம்ம அங்கீகரித்த மாதிரி அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. அப்போ அந்த குடிநீர் என்பது ஒரு பழக்கம் பார்த்தீங்களா, உடனே தண்ணி குடிக்க கொடுக்கறது, அதுக்கப்புறம் தான் டீ எல்லாம் வரும், தண்ணி குடிக்க கொடுக்கறது. இது மாதிரி நம்மிடத்தில் வருகிறவர்களுக்கும் நாம சந்திக்கிறவர்களுக்கும், குறிப்பாய் வேதனையில் ஆறுதல் இல்லாமல் தத்தளிக்கிறவர்களுக்கு நாம் ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒரு வீட்டில் மரணம் நடந்துருச்சுன்னா அன்னைக்கு அடக்க ஆராதனையில் பெரிய கூட்டம், இடமே போதில்லை, என்ன செய்ய, சாமியானா போடுவோம், அதை செய்வோம், இதை செய்வோம். அடுத்த நாள் பார்த்தா ஒருத்தர் கூட எட்டி பார்க்கறதில்லை. அப்போ நீங்கள் அன்னைக்கு வந்தது சரி, அதுக்கு எல்லாரும் வரணும் அடக்க ஆராதனைக்கு, ஆனால் அதுக்கு பிறகு கொஞ்ச நாட்கள் அவர்கள் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வரணுமே. அவன் வீட்டுக்குள்ளே அந்த ஆளை இழந்துட்டு வீட்டுக்குள்ளே எவ்வளவு பாடுபடுவார்கள், எவ்வளவு வேதனை. அப்போல்லாம் அடுத்த ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு அவ்வப்போது ஒருத்தர் போய் விசாரித்து நல்ல வார்த்தை சொல்லி திடப்படுத்தி ஒரு வசனத்தை வாசித்து ஜோம் பண்ணி இப்படி செய்தால் அவர்கள் சீக்கிரம் மீண்டெழும்பி விடுவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் ஆறுதல் செய்வது. நம்மிடத்தில் வசனம் இருக்கிறது, நம்மிடத்தில் நாம் தேவனிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்ட ஆறுதல் இருக்கிறது. அதை நாம் போவோம். அப்போ நம்மளை கண்டாலே அவங்களுக்கு அப்போ ஒரு சந்தோஷமாக இருக்கும். சில வேளை நம்ம போனால் இவன் எதுக்கு வர்றான், தொல்லையாக இருக்கே, எனக்கே நேரம் இல்லை, இவன் எதுக்கு வந்திருக்கிறான் நினைக்கிறவங்க கூட இந்த துக்க நேரத்தில் நாம் போனோம்னா, வாங்க வாங்க இப்போ எதுக்கு போனோம், கொஞ்சம் கூட இருங்க இருங்க இப்படி தான் சொல்லுவார்கள். அவங்க நலமும் அப்படி இருக்கும், நமக்கு அது புரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீங்கள் அதை கண்டிப்பாக செய்யுங்க. இது துக்க வீடு மட்டுமல்ல, பல கஷ்டங்களுக்குள் இருக்கும்போது, வியாதி, ஒரு கடன்னால் ஒரு நெருக்கம் வந்து போச்சு, ஏதோ பிரச்சனை வந்து போச்சு, பிள்ளைனால் ஒரு கஷ்டம் வந்து போச்சு, பொருளாதாரத்தில் விழுந்துட்டாக என்னதோ ஒன்று ஆயிருச்சு, எல்லாவற்றுக்கும் நம்ம உடனே குற்றப்படுத்திக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. நம்ம போய் ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆறுதல் செய்யுங்கள். அடுத்தது பவுல் இன்னொன்று சொல்கிறாரு, உடன் இருப்பது ஆறுதல் அப்படிங்கிறார். உடன் இருப்பது, கொலோசியர் 4:10-11, என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான், பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். இவனை குறித்து கட்டளை பெற்றீர்களே, இவன் உங்களிடத்தில் வந்தால் இவனை அங்கீகரித்து கொள்ளுங்கள். யுஸ்து என்னப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். அடுத்து சொல்றாரு, விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களா இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். அல்லேலூயா. ஒரு பட்டியல் போட்டு சொல்றார், ஒரு 4-5 பேரை சொல்லிட்டு, இந்த விருத்த சேதனம் உள்ளவர்கள், அதாவது யூதர்கள், யூதர்களில் இவங்க மட்டும்தான் என்னோடு இருந்து என்னுடைய உடன் வேலையாட்களா இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். அல்லேலூயா. ஏன்னா யூதர்கள்ட்ட தான் இவருக்கு பயங்கரமான எதிர்ப்பு, போராட்டம். புரஜாதிகள்கிட்ட அந்த அது வித்தியாசமான போராட்டம், ஆனால் யூதர்கள்கிட்ட பயங்கர கொலைவரி போராட்டங்கள். அப்போ அதன் நடுவில் அந்த யூதர்களில் இருந்து இவங்க 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 எல்லாம் அந்த எதிர்ப்புகளையும் பார்க்காம என்னோடு கூட உடனிருந்து ஊழியம் செய்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தார்கள். அல்லேலூயா. அப்போ சிலர் நம்மோடு இருப்பது நமக்கு ஆறுதல். அதே மாதிரி சில வேளையில் மிகுந்த துக்கமும் கஷ்டமும் உண்டானா அந்த வீட்டில் போய் நம்ம இருப்பது அவர்களுக்கு ஆறுதல். அல்லேலூயா. நீங்கள் உறவினராக இருக்கீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக பழகியிருக்கீங்க, சரி ரெண்டு நாள் அந்த வீட்டில் போய் தங்கிடுவோம், அவங்க கூட இருப்போம், அவங்களுக்குள்ள காரியங்களை நம்ம செஞ்சு கொடுப்போம், அவங்களோடு இருந்து பேசி அவங்களுக்கு ஒரு தனிமை உணர்ச்சி இல்லாமல் நம்ம கொஞ்சம் அவர்களை ஆறுதல் செய்வோம். உடன் இருப்பது ஒரு பெரிய ஆறுதல் செய்வதாகும். அல்லேலூயா. எல்லா சந்தர்ப்பங்களும் இப்படி வாய்க்காது, ஆனால் வாய்த்தால் அதை செய்வீர்களாக. ஆமென்.
ஸ்தோத்திரபோ. இதெல்லாம் நமக்கு சொல்லுவது என்னவென்றால், நாம் ஆறுதல் செய்ய வேண்டும். இனி ஒன்று கூட இதில் சொல்கிறேன், 2 கொரிந்தியர் 2:7, ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாத படிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். மன்னித்து ஆறுதல் செய்யுங்கள். இதை பொதுவாக என்ன சொல்லுகிறார்கள், 1 கொரிந்தியர் 5 அவர் ஒருவனை சபையை விட்டு தள்ளி வைத்தார், அவன் செய்த பாவம், அது நிமித்தம் சபையை விட்டு தள்ளி வைத்தார். அப்புறம் அவன் ஏதோ திருந்திருப்பானா இருக்கலாம், அல்லது திருந்தக்கூடிய சிம்டம்ஸ் அறிகுறிகள் அவன்கிட்ட இருந்திருக்கலாம். அப்போ இவர் 2வது கடிதம் எழுதும் சொல்ல அவனை திரும்ப சேர்த்துக்கிடுங்க. அப்போ சொல்கிறாரு, அவனுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அவன் இனி அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போக விட்டுறான்டா, அவன் ஆத்மா நஷ்டப்படுவது நமக்கு நல்லதல்ல, அவன் அதனால் அவனை இனி திரும்ப என்ன செய்வோம், அவனை நீங்கள் மன்னித்து அவனுக்கு ஆறுதல் செய்யுங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, மன்னித்து ஆறுதல் செய்யுங்கள். அப்போ தவறு செய்தவர்களுக்கும் அவர்களுக்கும் கூட ஒரு ஆறுதல் கொடுக்க வேண்டிய காலம் உண்டு. அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் அதையும் கவனித்துக் கொள்வீர்களாக, மன்னித்து ஆறுதல் செய்யுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, ஆகவே இப்படி நாம் ஆறுதல் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆறுதல் நமக்கு அருளப்படுகிற ஆறுதல், அடுத்து செய்யப்படுகிற ஆறுதல். அவரும் நமக்கு தனிப்பட்ட முறையில் ஆறுதல் தான் செய்து கொண்டும் இருக்கிறார், நாமும் பிறருக்கு தனிப்பட்ட முறையில் ஆறுதல் செய்ய வேண்டும். அல்லேலூயா. ஆறுதல் செய்ய திராணியை தருவீர் ஆறுதலின் தேவன், கிறிஸ்துவின் பாடுகள் பெருகி வந்தாலும் கிறிஸ்துவின் ஆறுதல் பெருகிடுமே. ஆறுதல் செய்ய திராணியை தருவீர் ஆறுதலின் தேவன், கிறிஸ்துவின் பாடுகள் பெருகி வந்தாலும் கிறிஸ்துவின் ஆறுதல் பெருகிடுதே. நீரே என் ஆறுதல், என்னை ஆற்றி தேற்றிடுமே. தாங்கிடுவீர் சுமந்திடுவீர் தப்புவிப்பீரே என் இயேசுவே. தாங்கிடுவீர் சுமந்திடுவீர் தப்புவிப்பீரே என் இயேசுவே. ஆறுதல் செய்ய திராணியை தருவீர் ஆறுதலின் தேவன், கிறிஸ்துவின் பாடுகள் பெருகி வந்தாலும் கிறிஸ்துவின் ஆறுதல் பெருகிடுவீர். ஆறுதல் செய்ய திராணியை தருவீர் ஆறுதலின் தேவன், கிறிஸ்துவின் பாடுகள் பெருகி வந்தாலும் கிறிஸ்துவின் ஆறுதல் பெருகிடுவீர். நீரே என் ஆறுதல், என்னை ஆற்றியே தேற்றிடுமே. தாங்கிடுவீர் சுமந்திடுவீர் தப்புவிப்பீரே என் இயேசுவே. தாங்கிடுவீர் சுமந்திடுவீர் தப்புவிப்பீரே என் இயேசுவே. அல்லேலூயா. அருளப்படுகின்ற ஆறுதல், செய்யப்படுகின்ற ஆறுதல், 3வதாக பெருகுகின்ற ஆறுதல். 2 கொரிந்தியர் 1:5, எப்படியெனில் கிறிஸ்துவினுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். பெருகுகிற ஆறுதல் டேம் வாட்டர் மாதிரி, அணை நீர் மாதிரி, அணையில் தண்ணீர் வந்து வந்து பெருகி 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 நிறைந்து நிற்கும். அதை எப்போ எந்த இடத்துக்கு அனுப்பணுமோ சேனல் மூலம் ஷட்டரை திறந்து அனுப்பிட்டே இருக்கலாம், குறைவில்லாமல் கிடைத்து கொண்டே இருக்கும். பெருகுகிற ஒரு ஆறுதல். அல்லேலூயா. ஆகவே நமக்குள் எனக்கு இப்போ நல்லா இருக்கு, ஆறுதலாக இருக்கிறேன் அன்றல்ல, என்றல்ல,
பெருகி 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 வரணும். நம்மிடத்திலிருந்து பெருகி அணையிலிருந்து ஷட்டர் திறந்தா பாய்கிறது போல நம்மிடத்திலிருந்து பாயத்தக்கதாக எல்லாருக்கும் ஆறுதல் கொடுக்கத்தக்க அளவிலே இந்த ஆறுதல் நமக்குள் பெருகணும். அல்லேலூயா. அழகான வார்த்தை. கிறிஸ்துவி நிமித்தம் பாடுகள் எவ்வளவு பெருகிறதோ அவ்வளவாக கிறிஸ்துவினாலே ஆறுதலும் என்ன செய்யும்? பெருகும். அல்லேலூயா சொல்லுவோம். சின்ன காயத்துக்கு அதுக்கு தேவையான ஆறுதல், பெரிய கஷ்டம் வந்துருச்சுன்னா அதுக்கு தேவையான ஆறுதல். இது எப்படி பாடு எப்படி பெருகுதோ அதுக்கு ஒப்பாக ப்ரொபோர்ஷனேட்டா அந்த ஆறுதலும் பெருகும். ரொம்ப அழகா இருக்கிறது. என்ன நம்பிக்கை நமக்கு! எந்த பாடு எந்த உபத்திரம் வந்தாலும் 1 கொரிந்தியர் 11:13 சொல்லுது, திராணிக்கு மேலாக அவர் என்ன செய்ய மாட்டார்? சோதிக்க மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். அப்போ அந்த சோதனையோடு கூடவே இந்த ஆறுதலை என்ன பண்ணிட்டு இருப்பார்? பெருக பண்ணிட்டே இருப்பார். ஒருவேளை உங்களுக்கு எனக்கு சகிக்க முடியலை அப்படி சொன்னால் நீங்கள் இந்த ஆறுதலை அறியலைன்னு அர்த்தம். எந்த பாடுகள் வந்தாலும் சகிக்க முடியும் ஒரு தேவ பிள்ளையார். ஏன்? அந்த பாடுகளுக்கு தக்க ஆறுதலை அவர் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த அறிவு வந்துருச்சுன்னா ஐயோ என்னால் முடியலை என்கிற இது வராது நமக்கு. எதுவும் வரட்டும், அவர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு அதுக்கு தேவையான ஆறுதலை தந்துக்கிட்டே இருக்கிறார். ஆமேன். சின்ன பிரச்சனை வந்தாலும் எனக்கு நின்று கொள்ள முடியாது, அவர் தான் நிலைநிறுத்தணும், அவர் தான் ஆறுதல் படுத்தணும். இப்போ பெரிய பிரச்சனை வந்திருக்கு, இதுவும் என்னால் முடியாது, அவர் தான் நிலைநிறுத்தணும், அவர் தான் ஆறுதலை தரணும். சிம்பிள் தானே? என்ன சின்ன பிரச்சனையெல்லாம் நம்ம ஈஸியாக கையாண்டுருவோமா, பெரிய பிரச்சனைக்கு மட்டும் அவர்கிட்ட போவோம்? அப்படி கிடையாது. சில வேளை சின்ன பிரச்சனை தான் கவுழ்த்தி விட்டுறோம், சின்ன பிரச்சனை தான் ரொம்ப தொந்தரவு கொண்டு வந்துடும். அப்படி தானே? சின்ன கூனி மீன்லாம் சேர்ந்து கப்பலே என்ன செஞ்சிருமா, கௌத்திருமா, அந்த மாதிரி சொல்லுவார்கள். அப்போ அது மாதிரி நம்ம இது சிம்பிள்னு நினைக்கிறது தான் சிலது நம்மளை ரொம்ப பிரச்சனை ஆக்கிடும். சிம்பிளுக்கும் சரி ஹார்டுக்கும் சரி எல்லாத்துக்கும் கிறிஸ்துவின் ஆறுதல். ஆமேன். அல்லேலூயா. சில நிந்தை அவமானங்கள் கஷ்டங்கள் வந்து வெளியே தலைகாட்ட முடியாமல் இருக்கும் பொழுதெல்லாம் என்ன கண்ணீர் என்ன வேதனை வதந்திகளை பரப்பி விட்டு ரொம்ப கேரக்டர் அசாசினேஷன் செய்வார்கள், பெயரை கொலை செய்வார்கள், பெயரை கெடுப்பார்கள். ரொம்ப கண்ணீர் ரொம்ப வேதனை. ஒவ்வொருத்தரை நினைச்சு இவராக இப்படி சொன்னார், அவராக இப்படி சொன்னார், இவங்க இப்படி பேசினாங்களா, அவங்க இப்படி பேசினாங்களா, கடுமையாக இருக்கும். ஆனால் அதற்கும் அதற்கேற்ற ஆறுதல் கத்தரிடத்திலிருந்து வந்து கொண்டு தான் இருக்கும். ஆமேன். அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் நம்ம அதை அறிந்து விசுவாசித்து அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது நமக்கு பலனாக மாறும். அல்லேலூயா. ரொம்ப பரிகசிப்பார்கள். சில விஷயத்தில் நம்ம ஒரு தப்பும் செஞ்சுருக்க மாட்டோம். குடும்பத்தில் அல்லது அந்த வேலை ஸ்தலத்தில் தொழிலில் ஒரு நஷ்டம் வந்தால் நம்மளை பிடிச்சி காரணப்படுத்திடுவார்கள், தேவையில்லாமல் நம்மளை பேசுவார்கள். அது இல்லை இல்லைன்னு விளக்கம் கொடுத்தாலும் அவங்களுக்கு விளங்காது. அப்படி அந்த ஆட்கள் எவ்வளோ வேதனைப்படுவார்கள். ஆனால் எந்த வேதனை, என்ன விதமான வேதனை, அதுக்கு தான் பைபிள் சொல்லு சகல விதமான ஆறுதல். அல்லேலூயா. யாருக்கு என்ன ஆறுதல் வேணுமோ எல்லாம் அவர்கிட்ட இருக்கு, உங்களுக்கு தவறாமல் சப்ளை பண்ணுவார். ஆமேன். அது சந்தேகமே பட வேண்டாம். கணவனை இழந்த ஒரு மனைவிக்கு என்ன ஆறுதல், அதை அவளுக்கு தருவார். பிள்ளைகளை இழந்த தகப்பனை இழந்த பிள்ளைகளுக்கு என்ன ஆறுதல், அதை அவர்களுக்கு கொடுப்பார். பிள்ளை இழந்த பெற்றோருக்கு என்ன ஆறுதல், அதை அவர் கொடுப்பார். வேறு என்ன இழந்தீங்க? தொழிலை இழந்தீங்களா, மதிப்பை இழந்தீங்களா, பெயரை இழந்தீங்களா? எல்லாருக்கும் உள்ள ஆறுதல், சகலவிதமான ஆறுதல் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அருளிக்கொண்டே இருக்கிறார். நாமும் ஒருவருக்கொருவர் செய்து கொண்டே இருப்போம். ஒன்றை அறிந்து கொள்வோம், எந்த அளவுக்கு அந்த பாடு பெறுகிறதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆறுதலும் பெறுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய மிஷினரிகள் 2 பேர் ஜெயிலுக்கு சென்றார்கள். ஒருவர் ஜெயிலுக்கு சென்று வந்து விட்டார். சல்பின் குடும்பத்துக்காய் ஜோமணி கொண்டிருக்கிறோம். 2 பேருடைய காரியங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு இது ஒரு பயங்கரமான பாடு, பயங்கரமான பாடு. அப்போ அந்த பாடுகளின் நடுவிலும் அவள் தெளிவாக இருக்கிறாக, அமைதியாக இருக்கிறாக, தைரியமாக இருக்கிறாங்க இயேசுக்காக என்று சொல்லுகிறார்கள். அப்போ எவ்வளோ ஆறுதல் அவங்களுக்கு உண்டாயிருக்கு. அந்த ஆறுதல் இல்லாமல் இப்படி நிற்க முடியுமா, இப்படி செய்ய முடியுமா? அப்போ கிறிஸ்துவ நிமித்தம் பாடுகள் பெருகும் பொழுது கிறிஸ்துவ நிமித்தம் ஆறுதலும்
அதர் கோப்பாக பெருகுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் இதில் ஒன்று கூட சொல்லணும், கிறிஸ்துவின் நிமித்தம் இல்லை, என் தப்பி நிமித்தம், என் தவறி நிமித்தம் எனக்கு பாடுகள். அப்போ உங்களுக்கு எப்படி ஆறுதல் கிடைக்கும்? முதல்ல மன்னிப்பு கேளுங்க, தவறை உணர்ந்து கர்த்தரிடத்திலே உண்மையான மனசோடு மன்னிப்பு கேளுங்க. ஏதாவது மனிதர்களை பாதிப்புக்குள் ஆக்கியிருக்கீங்கன்னா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க. சில காரியங்கள் அவங்களுடைய இழப்புக்கு, நம்ம உண்டாக்கின இழப்புக்கு நம்ம கொடுத்து தீர்க்க முடியும்னா அதை கொடுங்க. நீங்கள் இழந்தாலும் பரவாயில்ல, செய்த தப்புக்கு கொடுங்க. சகை சொன்ன பாரு, கொடுத்துட்டு ஆண்டவரை நோக்கி பாருங்க, இதே ஆறுதல் உங்களுக்கும் கட்டாயம் கிடைக்கும். அல்லேலூயா. தவறை உள்ள வச்சுட்டே ஆறுதல் சொன்னா அவர் எவ்வளவு தான் தண்ணியை ஊத்தினாலும் ஒன்ட்ட ஓட்ட கிடக்கு, வெளியே போயிட்டே தான் இருக்கும். புரியுதா? இந்த தவறு என்கிற ஓட்டை அடைக்கப்படணும், மேற்பூச்சா எல்லாம் சரியா அடைக்கப்படணும். தவறு செய்து நீ தண்டனையிலே வேதனை அனுபவித்துக் கொண்டு ஆறுதல் இல்லாமல் இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் முதல்ல ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் மனங்கசந்து அழுது உண்மையான மெய் மனஸ்தாபத்தோடு மன்னிப்பு கேளுங்கள். யார் உங்கள் மூலம் பாதிக்கப்பட்டார்களோ, உங்கள் வார்த்தை, உங்கள் கொடுக்கல் வாங்கல், உங்கள் போக்குவரத்து, உங்களுடைய செய்கை, எதனால் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் வெக்கத்தை மறந்து உண்மையாக மன்னிப்பு கேட்டுருங்க. அந்த மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும், உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய ஆறுதலும் மேன்மையும் உண்டாகும். ஹல்லேலூயா. ஸோ ஆறுதல் பெருகும் என்று சொன்னார். கடைசியாக நான்காவதாக, அடைகின்ற ஆறுதல். அடைகின்ற ஆறுதல் 2 கொரிந்தியர் 1:6-7. ஆதலால் நாங்கள் உபத்திரவப்பட்டாலும் அது உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும், நாங்கள் ஆறுதல் அடைந்தாலும் அதுவும் உங்கள் ஆறுதலுக்கும் இரட்சிப்புக்கும் ஏதுவாகும். நாங்கள் பாடுபடுகிறது போல நீங்களும் பாடுபட்டு சகிக்கிறதுனாலே அந்த இரட்சிப்பு பலன் செய்கிறது. நீங்கள் எங்களோடைய கூட பாடுபடுகிறது போல எங்களோடைய கூட ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று, ஆறுதலும் அடைகிறீர்கள் என்று நாங்கள் அறிந்து உங்களை குறித்து உறுதியான நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இந்த 2 வசனத்தில் பார்க்கிறோம், நாங்கள் ஆறுதல் அடைந்தால், அடுத்து சொல்லியிருக்கு நீங்களும் ஆறுதல் அடைகிறீர்கள். 2 கூட்டத்தார் ஆறுதல் அடைகிறோம் என்பது ஒரு ஒரு செட்டிலிங் டவுன் மாதிரி, ஒரு செட்டில் டவுன், அது முடிஞ்சிட்டு அப்பூர்ணமாக ஒரு ஆறுதல் அடைந்து விட்டோம், அடைந்து விட்டோம். அதான் ஸ்தோத்திரம். ஆறுதல் அருளுகிறார், அருளப்படுகிற ஆறுதல், செய்யப்படுகிற ஆறுதல், பெருகுகின்ற ஆறுதல். அடுத்தது என்னது? என்னையா? அடைகின்ற ஆறுதல். இதுதான் தேவ பிள்ளைக்கு ஒரு பூர்ணமானது. நாங்கள் ஆறுதல் அடைகிறோம், அப்புறம் திரும்ப அதை பற்றியெல்லாம் நினைக்காத அளவுக்கு ஆறுதல் அடைகிறோம். திரும்ப கொஞ்ச நாள் கழித்து வேதனைப்பட்டு சிந்திச்சு அதெல்லாம் இல்லாத அளவுக்கு நாங்கள் ஆறுதல் அடைகிறோம். அதே மாதிரி நீங்களும் ஆறுதல் அடைகிறீர்கள். அல்லேலூயா. இது வந்து எப்படின்னா, போரிங் வாட்டர், ஊற்றப்படும் தண்ணி மாதிரி. என்ன தண்ணி? நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஒரு பக்கெட்டில் இருக்குது, கொதிக்கிற வெந்நீர். அதை கொண்டு குளிர்ந்த தண்ணி டேப்பு கடியில் வச்சு குளிர்ந்த தண்ணியை திறந்து விடுவோம், கலந்து குளிக்கிறேன், கொஞ்சம் சூடை அகற்றி குளிக்கிறேன். அப்படியே அந்த குளிர்ந்த தண்ணி அதில் ஊற்றப்பட 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 இந்த கொதித்து கொண்டிருக்கிற வெந்நீர் என்ன ஆகும், என்ன ஆகும்? அதுக்கு கொதிப்பு மார், கொந்தளிப்பு அடங்கும். அடங்கி அடங்கி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அமைதி அடைந்து விடும். அது ஆறுதல் அடைந்து விட்டது. இனி அதுக்கு ஒரு கொந்தளிப்பும் இல்லை, ஒரு ஆமாம் ஒன்றும் இல்லை. இதே மாதிரி நம்ம உள்ளம் சில சமயத்தில் இந்த வெந்நீ பானை மாதிரி தான் இருக்கும், கொதிச்சுட்டு இருக்கும், கொதிச்சுட்டு இருக்கும். ஆனால் அதில் அந்த குளிர்ந்த தண்ணியை திறந்து விட்டாச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக ஆறுதல் அடைஞ்சு 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 ஒரு நேரம் ஆறுதல் அடைந்து விடும். அல்லேலூயா. இது நமக்கு தேவை, இதை நமக்கு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆறுதல் அடைகின்றோம், நீங்களும் ஆறுதல் அடைவீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்து சில வருடங்கள் ஆகியிருக்கலாம், சில மாதங்கள் ஆகியிருக்கலாம்.
ஆனா இன்னும் அது முழுசும் ஆறுதல் அடையல. அந்த வெண்ணி கொஞ்சம் கொதிச்சுட்டே இருக்கு. ஆனா நீங்க எப்பெல்லாம் ஆண்டவருக்கு எக்ஸ்போஸ் பண்றீங்களோ அவரிடத்திலிருந்து அந்த குளிர்ந்த நீராகிய ஆறுதல் இறங்க 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 நிச்சயம் அந்த கொந்தளிப்பு குறைந்து கொண்டே வரும், குறைந்து கொண்டே வரும். பிறகு ஒரு கட்டம் வரும்பொழுது ஆறுதல் அடைந்தோம். அல்லேலூயா. அப்படி கர்த்தர் செய்வார். ஏதோ ஒரு சம்பவத்தின் மூலம் செய்வார், சில வார்த்தைகள் மூலம் செய்வார். கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஈசாக்கை பற்றி சொல்லி இருக்கிறது ஆதியாகமம் 24:67 கடைசி பகுதி. ஈசாக்கு சாரி அவளை தனக்கு மனைவியாக்கி முதலந்தே வாஸ்தர் ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. தாய் இறந்து சில ஆண்டுகளாகவே அவனுக்குள் ஒரு துக்கம் இருக்கிறது. வெளியே ரொம்ப காட்டிக்க மாட்டான், ஆனால் அவன் உள்ளத்துக்குள்ளே அது வருடிக்கிட்டே இருக்கு. ஆறுதல் போல தெரிந்தாலும் முழுவதும் ஆறுதல் அடையவில்லை. கொஞ்ச காலம் இப்படி ஓடிச்சு. திடீர்னு தகப்பன் அவனுக்கு பெண் பார்த்தார். நல்ல ஒரு தேவன் தெரிந்து கொண்ட மகளை ரெபெக்காளை ஆண்டவர் அவனுக்கு கொண்டு வந்தார். அப்பொழுது அவன் அவளை ஏற்றுக்கொண்டு அவளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்குள் கொண்டு சென்றான். அந்த கூடாரம் காலியாயிருக்கு. அதனால் என் உள்ளமும் காலியாயிருக்கு. எனக்கு பலகாலம் வேதனை. அந்த காரியத்தில் நான் இன்னும் ஆறுதல் அடையவில்லை. நான் அதனால் முடங்கி படுத்துறல. காரியம்லாம் நான் செஞ்சுட்டான் இருக்கிறேன், ஆனால் எனக்கு முழுசும் ஒரு செட்டில் டவுன் ஆகலை. அது என் உள்ளத்தில் ஒரு நிறைவான ஆறுதலாக கிடைக்கல. அப்போ ஆண்டவர் அவனுக்கு மனைவியை கொடுத்த உடனே அவளை கொண்டு அந்த தாய் கூடாரத்துக்குள்ள கொண்டு போய் அவளை நேசிக்க தொடங்கினான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான். அல்லேலூயா. அநேகருக்கு விவாகம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு நல்ல செட்டில் டவுனான ஒரு இதை கொடுக்குது. வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆறுதல். வாலிபத்தில் பல எண்ணங்கள், பல காரியங்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருந்து பெற்றோர் செய்கிறதற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஈசாக்கை போல அப்படியே அந்த அர்ப்பணிப்பில் இருந்த பொழுது அவனுக்கு கர்த்தர் அழகாய் கொண்டு வந்தார். அல்லேலூயா. அவளை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வச்சான். அப்பொழுது அவன் உள்ளத்துக்கு ஆறுதல் அடைந்தான். ஹல்லேலூயா. சிலருக்கு கல்யாணம் ஆன உடனே தான் புதிய கொந்தளிப்பே ஆரம்பம். ஐயா எப்படி உங்க விவாக வாழ்க்கை இருக்கிறது? பொங்குகிற பானையை பார்க்கிறேன், அதன் வாய் வடக்கு நோக்கி இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிதானா? பொங்குகிற பானையாக இருக்கிறாளே. அவள் நோக்கம் எப்பொழுதும் தாய் வீட்டை பற்றினதாய்த்தானே இருக்கிறது. அப்ப என்னைக்கு இவருக்கு ஆறுதல் அடைய முடியும்? ஸ்தோத்திரம். சிலருக்கு இவருக்கு பொங்குற பானை. இவருடைய நோக்கம் வேற, அவர் கற்பனையில் நினைச்சது கிடைக்கலையே. ஸ்தோத்திரம். இப்படி நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா லைஃப் லாங் நோ செட்டில்மெண்ட், பரிதாபம், என்ன குடும்பம். அப்படி யாருக்காவது இருந்துச்சுன்னா இன்னைக்கு உங்க அந்த பானையாகிய உள்ளத்தை திறந்து கர்த்தருக்கு நேராக வையுங்க. அங்கிருந்து கிடைக்கிற ஆறுதலை பெற்றுக்கொள்ளுங்க. குடும்பத்தில் தேவையில்லாதெல்லாம் பேசாதீங்க, தேவையில்லாத சொல்லாதீங்க, வித்தியாசமாக நடந்து கொள்ளாதீங்க, காயப்படுத்தாதீங்க. உங்கள் இருதயத்தை அங்கே திறந்து வைங்க. அங்கேருந்து அவர் ஊற்றிக்கிட்டே இருப்பார். கொஞ்சம் நாள் ஆகும்போது எல்லாம் செட்டில் டவுன் ஆயிரும். உடனே பிரிந்துடணும்னு நினைக்காத. அதற்கு பதில் நீ அவளை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினை. ஆயிட்டுல்ல, விவாகம் ஆயாச்சு இல்லை, ஆகிறதுக்கு முன்னாடினா 1000 தடவை யோசிங்க, பிரச்சனை கிடையாது. ஆன பிறகு தேவையில்லாமல் ஒன்றும் சிந்திக்க கூடாது. புரிந்து கொள்ளப்பார், பிரிந்து போக பார்க்காதே, புரிந்து கொள்ளப்பார். கணவனே உன் மனைவியை புரிந்து கொள்ளப்பார், சரியாயிடும். மனைவியை உன் கணவனை புரிந்து கொள்ளப்பார், சரியாயிடும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சுன்னா யூ வில் பி பர்ஃபெக்ட்லி செட்டில்ட் ஆகும். அல்லேலூயா. இதுக்கு இல்லாமல் மாறி மாறி கொந்தளிச்சுக்கிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு
இருந்தா அது சரியில்லை, கர்த்தர் அதை அனுமதிக்கலை, பிரிந்து போகாதேன்னு கர்த்தர் சொல்றாரு. நீங்க கண்டிப்பா இந்த காரியத்தில் கர்த்தருக்கு நேரா உங்க இருதயத்தை தரவுங்கள். ஹல்லேலூயா. சரி, இப்படி ஆறுதல் அடைவது பிலேமோன் 1:7 சொல்லியிருக்கு. சகோதரனே, பிலேமோனே, பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உம்மாலே இளைப்பாறினபடியால் உம்முடைய அன்பினாலே மிகுந்த சந்தோஷமும் ஆறுதலும் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. இப்படி பவுல் நிறைய சொல்லியிருக்க. அவர் இவ்வளோ பாடுபட்டு ஊழியம் செய்யும் போது கர்த்தரிடத்திலிருந்து மட்டுமல்ல அவருக்கு ஆறுதல். பிலேமோன் அவர் ஒரு சபையை சபைக்கு காரணமாக இருந்தவர், சபைக்கு முழு பொறுப்பாக இருந்தவர். அந்த மனுஷனை பற்றி அவர் சொல்கிறார், உம்முடைய அன்பு, உம்முடைய சில காரியங்கள், அதனால் நாங்கள் எல்லாரும் ஆறுதல் அடைந்திருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ ஊழியர்களை ஆறுதல் படுத்துகிற விசுவாசிகள் பிலேமோன் போன்றவர்கள். ஊழியர்களுக்கு பல ஊழிய நெருக்கடிகள் இருக்கலாம், ஆனால் அதன் நடுவிலே ஆறுதல். அல்லேலூயா. பா, சால்பின் சிறைக்கு போயிருக்கார். அவர் வெளியே வந்தோடனே பாப்பா, எத்தனை விசுவாசிகள் வந்து தேடினார்கள், விசாரித்தார்கள், எத்தனை விசுவாசிகள் தொல்லையே வேண்டான்னு ஒதுங்கி ஓடிட்டாங்க இல்லையா? ரெண்டு கூட்டம் இருக்கும் இல்லையா? எந்த கூட்டத்தை பார்த்தா ஆறுதல் உண்டாகும்? இது கூட தெரியாதா? எந்த கூட்டத்தை பார்த்தா ஆறுதல் உண்டாகும்? தன்னை விசாரித்தவர்கள், கஷ்ட நேரத்தில் வந்து தேடினவர்களை நினச்சா தான் ஆறுதல் உண்டாகும், அதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மற்றவர்களை பார்த்தா ஆத்திரம் உண்டாகும்னு சொல்லண்டாம், அப்படி உண்டாகக்கூடாது. ஆனால் இவங்க கிட்டந்தான் என்ன கிடைக்கும்? ஆறுதல். சில வேளை இதெல்லாம் நமக்கு தேவையாக இருக்குது. பெற்றோருக்கு பிள்ளைகளுடைய ஆறுதல் தேவையாக இருக்குது, நடத்துகிறவர்களுக்கு நடத்தப்படுகிறவர்களுடைய ஆறுதல் தேவையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டு செய்வோம், அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 7:7 சொல்கிறாரு, மக்கதோனியாவில் நாங்கள் வந்த பொழுது அந்த தீத்து அவர் எங்களுக்கிடத்தில் வந்ததுனால நாங்கள் ஆறுதல் அடைந்து அதிகமாய் சந்தோஷப்பட்டோம் என்று சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 13:11 சொல்லுகிறாரு, கடைசியாக சகோதரரே ஆறுதல் அடையுங்கள் அப்படிங்கிறார். ஆறுதல் அடையணும். நீங்கள் உங்கள் உள்ளம் செட்டில்டாக இருக்கணும். உங்கள் உள்ளம் ஒரு மாதிரி ஒரு கலங்கினதாக இருக்கவே கூடாது, அது தெளிந்த நீராக இருக்கணும் சொல்கிறாரு. மத்தேயு 5:4 இயேசு சொன்னார், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. ஸோ அந்த ஆறுதல் அடைகின்ற ஒரு அனுபவம் இயேசு நமக்கு தருகிறார். காத்திருக்கணும். எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு சின்ன சின்ன கொந்தளிப்பு சிந்தனை வந்தால் உடனே ஆண்டவர்கிட்ட சொல்ல பழகணும். அதுதான் அந்த டேப் வாட்டரை திறந்து விடுறது. அந்த தெய்வீக ஆறுதலை திறந்து திறந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆறுதல் அடைகிறது வரைக்கும் அந்த தண்ணி வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த வெந்நீரில் அந்த குழந்த தண்ணி வந்துகிட்டே இருக்கணும். அப்போ உங்களுக்கு இன்றைக்கி ஆறுதல் போல் இருக்கும், அடுத்து பார்த்தா திரும்ப பயங்கரமாக ஏறிடும் அந்த சிந்தனை. ஏதோ ஒரு காட்சியை பார்த்த உடனே, யாரோ ஒருவர் வந்து ஏதோ ஒன்று சொன்ன உடனே திரும்ப பக்குன்னு ஏறிடும். உடனே இயேசுவிடத்தில் அந்த டேப் வாட்டரை திறந்துடணும். ஆண்டவர்கிட்ட பேசுங்க, ஆண்டவரே இப்படி அந்த சிந்தனை அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. இப்படியே நீங்கள் சொல்லும் பொழுது பாருங்க, அந்த சுடு தண்ணியும் குளிர்ந்த தண்ணியும் சேர்ந்து போயிட்டே இருக்கும் கொஞ்ச நாள். ஆனால் போக போக குளிர்ந்த தண்ணியுடைய குளிமை தான் பெருகும், சுடு தண்ணியுடைய அந்த கொந்தளிப்பெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும், அடங்கி போகும். அதனால கர்த்தர் ஆறுதல் அடையும்படி செய்வார். அல்லேலூயா. எல்லாரும் இப்பொழுது கண்களை மூடி கர்த்தரிடத்திலே இந்த ஆறுதலை நாம் கொஞ்ச நேரம் கேட்டு அதை பெற்றுக்கொண்டவர்களாய் இந்த கூட்டத்திலிருந்து நாம் எழும்பி செல்ல போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண தொடங்குவோம். வாய் உடனே திறக்கட்டும், ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும். அப்படி ஒரு ஸ்மார்ட்டான பிலீவர்ஸாக நம்ம பழகுவோம். அல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சின்ன பிள்ளைகள், வாலிபர்கள், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். கூட்டம் முடிஞ்சிட்டேங்கிற நினைவு அல்ல, இப்போ தான் நான் கர்த்தருடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ளப் போகிறேன் என்கிற ஒரு நினைவோடு சிறு பிள்ளைகள் கூட வேதனையோடு இருக்கலாம். எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, அண்ணன் இப்படி, அக்கா இப்படி, அந்த இது இப்படி, இந்த இது இப்படின்னு எல்லாம். எல்லாத்துக்கும் உனக்கு ஆறுதல் தருகிறவர் இயேசு தான்.
இப்போ நீ கண்களை மூடு. கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார், கர்த்தரை நோக்கிப்பார். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னும் இந்த ஸ்தோத்திரம் எல்லாம் போதாது. சிலருக்கு வாயெல்லாம் அப்படி பிசாசே கட்டி போட்ட மாதிரி அடைச்சிருக்கிறது. வாய் தரங்க, வாய் தரங்க. ஹல்லேலூயா, நல்ல விரிவாய் தரங்க, விரிவாய் தரங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அருளும் ஆறுதல், ஆமே. நீர் செய்யும் ஆறுதல், நீர் பெருக பண்ணும் ஆறுதல், நாங்கள் அடைந்து கொள்ளும் ஆறுதல், எங்களை அடைந்து கொள்ள செய்யும் ஆறுதல், இவைகளினால் எங்களை நிரப்பும் அப்பா, நிரப்பும் அப்பா. ஹல்லேலூயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றேன். சேர்ந்து பாடுவோம். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன், அமைதி பெறுகின்றேன். புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகு தாங்கிடும் நங்கூரமே, புயல் வீசும் கடலில் தடுமாறும் படகை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே, என்னை தாங்கிடும் நங்கூரமே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். அப்படியே விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க பாதம் தான் நான் ஆறுதல் அடைகின்ற இடம். ஆமே. ஒரு கொந்தளிக்கிற வெந்நீர் பக்கெட்டில் திறந்து விடப்பட்ட குளிர்ந்த தண்ணி முழுவதும் அந்த வெந்நீரின் கொந்தளிப்பை மாற்றுவது போல உன் பாதத்தில் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றேன். எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, எதிர்காற்று வீச எதிர்போரும் பேச என்னை காக்கும் புகலிடமே, என்னை காக்கும் புகலிடமே, இயேசு என்னை காக்கும் புகலிடமே. ஆட்கொண்ட தெய்வம் திரு எல்லாரும் சேர்ந்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. என்னை ஆட்கொண்டவரே, நான் சேவிக்கிறவரே, உன் பாதத்தில் நான் வந்திருக்கிறேன், ஆறுதலோடு என்னை அனுப்பும். ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே, மனதுருகும் தேவா மன்னிக்கும் நாதா மாபெரும் சந்தோஷமே. அப்பா, தப்பு செஞ்சா கூட மன்னிக்கிற தெய்வமே, என் மேல் மனதுருகுகிறவரே, மன்னியும் ஆண்டவரே, எனக்கும் ஆறுதல் செய்யும் ஆண்டவரே, திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே, அமைதி பெறுகின்றே. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்தாவியானவர் மென்மையாய் அசைவாடி எல்லா உள்ளங்களிலும் ஆறுதல் தாரும். காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, காயங்கள் ஆற்றி கண்ணீரை துடைக்கும் நல்ல சமாரியனே, எங்கள் நல்ல சமாரியனே,
இயேசு நல்ல சமாரியனே, ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. எல்லாருக்கும், எல்லாருக்கும், ஒருவர் விதிவிலக்கில்லாமல் எல்லாருக்கும் அந்த ஆறுதலை ஊற்றும் ஐயா. ஆட்கொண்ட தெய்வம் திருப்பாதம் அமர்ந்து ஆறுதல் அடைகின்றே. அப்பா உம் தூய பிரசன்னத்தால், ஆவியின் அசைவாடுதலினால், உம் வசனத்தின் அபிஷேகத்தினால், வசனத்தின் ஜீவனினால் எல்லா உள்ளங்களுக்குள்ளும் இந்த வேளையில் உம்முடைய ஆறுதல் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அருளப்படுகின்ற ஆறுதலை பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம். தனித்தனியா எங்களுக்கு ஆறுதல் செய்தருளுவீராக. எங்கள் பிரச்சனைக்கு தக்கதான ஆறுதல் எங்களிடத்தில் பெருகி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். அதை அனுபவிக்க கிருபை அருளும், கிருபை அருளும், கிருபை அருளோ, கிருபை அருளோ. எல்லா பிள்ளைகளுடைய உள்ளங்களும் ஆறுதல் அடைந்து விட வேண்டும் அப்பா, அடைந்து விட வேண்டும் அப்பா. இனி அந்த விஷயத்தை பற்றி திரும்ப திரும்ப நினைச்சா கூட ஒரு கொந்தளிப்பு வராத அளவிலே, ஒரு வருத்தம், ஒரு அழுகை, ஒரு பெருமூச்சு, ஒரு கண்ணீர் வராத அளவிலே ஆறுதல் அடைகின்றோ, ஆறுதல் அடைகின்றோ, ஆறுதல் அடைகின்றோ. உலபா கத்துரா ஷபுலா துனமா அந்நிய பாஷை நம்மை இழைப்பார் பண்ணுகிறேன். பாரம் இறக்கி வைக்கப்பட்டது போல் நான் உணர்கிறேன். எனக்கு நீர் ஆறுதல் செய்து கொண்டிருக்கிறேன். ஆறுதல் அடைந்து விடத்தக்க அளவிலே என்னை தொடர்ந்து எனக்கு ஆறுதலை ஊற்றும், ஊற்றும், ஊற்றும். என் உள்ளத்தை எப்பொழுதும் இயேசுவுக்கு நேராக திறக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இது அடைபட்ட உள்ளம் இன்றைக்கு திறக்கப்பட்டு விட்டதப்பா, திறக்கப்பட்டு விட்டதப்பா. நான் ரொம்ப ரொம்ப அடைச்சிக்கிட்டு இருந்தேன்ப்பா, இன்னைக்கு உங்க முன்னால சிறு குழந்தைய போல திறந்துட்டேப்பா. என்னை ஆறுதலினால் நிரப்பி, நிரப்பி, நிரப்பி. நான் ஆறுதல் அடையும் படி, ஆறுதல் அடையும்படி, ஆறுதல் அடையும்படி கிருபை செய்துவிடும் அப்பா. எத்தனையோ நெருக்கங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், கைவிடப்பட்ட அனுபவங்கள், தள்ளப்பட்ட அனுபவங்கள், புறக்கணிக்கப்பட்ட நேரங்கள், பரிகசிக்கப்பட்ட நிந்தை அனுபவிக்கின்ற நேரங்கள், கெட்ட பெயர் கூச்சூட்டி ஆமீன் வேதனைப்படுத்துகின்ற நேரங்கள், ஆண்டவரே இல்லாததையும் பொல்லாததையும் வதந்தியாய் பரப்பி வாழ்க்கையே கஷ்டப்படுத்துகிற அனுபவங்கள், எதன் நடுவில் யார் வந்திருந்தாலோ இன்னைக்கு ஆறுதல் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஆறுதல் அடைவார்களாக, அடைவார்களாக. வசனத்தை எப்பொழுதும் வாசிக்க, வாக்கு தத்தங்களை எப்பொழுதும் நினைவு கூற, நீ செய்த ஆணை ஏற்பாடுகளை எப்பொழுதும் நினைவு கூற. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலுவையில் செய்த ஆணை ஏற்பாடு எங்களை பரலோக சிங்காசனம் வரைக்கும் கொண்டு நடத்தக்கூடியது. ஆமீன். அதை அடிக்கடி நினைத்து ஸ்தோத்திரம் பண்ண கிருபை அருளும், கிருபை அருளும். ஆவியினால் நிரப்பப்பட, நிரப்பப்பட, நிரப்பப்பட. அதன் மூலம் ஆறுதலால் நிரப்பப்பட. ஜீசஸ் கிருபை தாரும், கிருபை தாரும். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி வாய் திறந்து ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம், ஸ்தோத்திரம் சொல்லுவோம். இயேசுவே, 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 உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் பிதாவே, சகலவிதமான ஆறுதல்களின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எனக்கு இன்றைக்கு ஆறுதலை தந்து கொண்டிருக்கிறீர், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் சந்தித்த இந்த பிரச்சனை, இந்த பாரம், இந்த துன்பம், இந்த துக்கம் என்னை விட்டு முழுமையும் மாறி, ஈசாக்கு ஆறுதல் அடைந்தது போல, பவுல் ஆறுதல் அடைந்தது போல, அப்பா நாங்களும் ஆறுதல் அடையும்படிக்கு எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நம்பிக்கையோடு புறப்படுகிறோம், நம்பிக்கையோடு புறப்படுகிறோம். இயேசுவின் மேல் பெரிய எதிர்பார்ப்போடு புறப்படுகிறோம். இனி நான் இந்த கூட்டத்துக்கு வந்த நிலையில் என் மனநிலை இருப்பது இல்லை. இப்பொழுதே என் மனநிலையில் ஒரு ஆறுதல், ஒரு அமைதல் தந்து விட்டீரப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே,
சகல விதமான ஆறுதல்களின் தேவனே, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தெய்வமே, உங்கள் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் அருளுகின்ற ஆறுதலுக்காய், செய்கின்ற ஆறுதலுக்காய், பெருக பண்ணுகிற ஆறுதலுக்காய், எங்களை அடைய பண்ணுகிற ஆறுதலுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு எங்கள் எல்லாருக்கும் அனுதினமும் எப்பொழுதும் ஆறுதல் வேண்டும். அந்த ஆறுதலை பெற்று பெற்று வாழ உதவி செய்யணும். குறிப்பாய் சில விஷயங்கள் சிலருடைய உள்ளங்களை உடைத்து காயப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அவர்களால் அதிலிருந்து எழும்ப முடியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அவர்கள் ஆறுதல் அடையும்படி, ஆறுதல் அடையும்படி கர்த்தர் தொடர்ந்து கிரியை செய்தருளும். உமது வல்லமையுள்ள கரத்தில் தருகின்றோம் துதி கனம் மகிமை. உமக்கே ஏறெடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆமேன் வழிநடத்துதலும் பிரசன்னமும் ஆளுகையும் சமாதானமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன்.